எல்லாரும் நல்லா இருக்கீங்கல்ல? ரொம்ப சந்தோஷம். நீங்கள் மட்டும் இல்லாமல் உலகம் பூரா இருக்கக்கூடிய தமிழ் நெஞ்சங்களுக்கு எங்களுடைய வேந்தர் டிவி அது சார்பாகவும், அதுக்கப்புறம் இந்த பட்டிமன்ற நிகழ்ச்சி வந்து சிறப்பான முறையில் தயாரித்து வழங்குகிற செல்லாஸ் பப்ளிசிட்டிஸ் நம்ம மரியாதைக்குரிய முத்தலீப் அவருக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் அவங்களுடைய சார்பாகவும், ஒட்டுமொத்த என் குடும்பத்தின் சார்பாகவும், என்னுடைய குழுவின் சார்பாகவும் எல்லாத்துக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்களை வந்து தெரிவிச்சுக்கிறேன். திருவையாறு ஊரழகு, திருவாரூர் தேரழகு இல்லையா? தேர் மட்டும் அழகில்லை, அப்படியே வரும்போது பார்த்தேன் எல்லாமே அழகாகத்தான் இருக்கு. அங்கே மட்டும் அழகில்லை, இங்கேயும் அழகாகத்தான் இருக்கு. தாய் குளத்துக்கு என்னுடைய ஸ்பெஷல் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா தாய் குளம் எனக்கு ரொம்ப பிடித்தமான குளம். தாய் குளம் அதுக்கு என்ன காரணம்னா, இப்போ சம்சாரம் வர்ற வரைக்கும் தான் பையன், சம்சாரம் வர்ற வரைக்கும் தான் பையன், ஆனால் சாகிற வரைக்கும் பொண்ணு பொண்ணு தான் கடைசி வரைக்கும். ஆனால் சம்சாரம் வந்தால் பையன் கொஞ்சம் அப்படி இப்படின்னு பேரண்ட்ஸ் எல்லாம் அப்படி ஒதுக்கி கொஞ்சம் ஓரம் கட்டுவான் சூழ்நிலை, இது சகஜம் நடக்கிறது தான். ஆனால் பொண்ணாக பிறந்தவ வந்து கடைசி வரைக்கும் அப்பா அம்மா அந்த ஃபேமிலியை வந்து விட்டே கொடுக்க மாட்டாள். அதனால தான் சம்சாரம் வர்ற வரைக்கும் பையன், ஆனால் சாகிற வரைக்கும் பொண்ணு பொண்ணு தான் அப்படின்னு சொல்லக்கூடிய இதே அதனால தான். அது மட்டும் இல்லை, பெண்கள் சமயோஜிதமாக சில விஷயங்கள் அவங்க வந்து யோசிக்கக்கூடியவங்க. ஒரு உதாரணத்தோடு சொன்னோம்னா, ஒரு பைல்வான் நல்லா அப்படி இருப்பான், அவன் அவ்வளோ பெரிய உடம்பு வச்சுருக்கான், எல்லா சண்டையும் கற்றுக்கிட்டு இருக்கான், அதனால் வந்து ஊரில் உபதிரியாக வம்பு இழுப்பான், போனால் டப்பு டப்புன்னு அடித்து போடுவான் திருப்பி கேட்டால், அதனால் எல்லாத்தையுமே இப்படி வம்பு இழுத்துட்டு இருப்பான். ஒரு நாள் அவன் ரோட்டில் உட்காந்துட்டு இப்படி வந்துட்டுருக்கும்போது ஒரு புருஷன் கொண்டாடி வந்தாங்க. அந்த புருஷங்கார வந்து ரொம்ப ஒல்லியாக இருந்தான், பொண்டாட்டி கொஞ்சம் அழகாகவே இருந்தா. இவன், டேய் நோஞ்சா அப்படின்னா, அவன் யாரை சொல்கிறான்னு பார்த்து, உன்னைத்தாண்டா நோஞ்சா, நீ கெட்ட கேட்டுக்கும் ஓகே இவ்வளவு பிரமாமா ஜோகோக்கா ஒரு பொண்டாட்டியா அப்படின்ட்டான். இவன் தலையை குத்திட்டு போகலான்னா கொஞ்சம் அப்படின்னா பொண்டாட்டி, அது என்ன அது நோஞ்சான், ஆமாம் நோஞ்சான தானே கூப்பிடுவேன் அப்படின்னு ஒன்று, அப்படியா சரி நோஞ்சான் கூட சண்டை போடுறியா அப்படின்னா, புருஷனுக்கு கருக்குனது என்னடா அது, கொண்டாடி தேவையில்லாமல் டென்ஷன் ஆகி போய் சண்டை போடுறியான்னு சொல்லி கேட்டாளே அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்தா அவன், இன்னும் உன் புருஷன் கூட நான் சண்டை போடணுமா, அவன் டைம் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு, இல்லை இல்லை நாளை காலையில் ஊரை கூட்டி வச்சு சண்டை போடலாம், நீ தோத்துட்டேன்னா அதுக்கப்புறம் இனிமேல் யாரையும் வம்பிழக்கூடாது, யார் கூடயும் சண்டை போடக்கூடாது, சம்மதமாக அப்படின்னா, புருஷங்கார இருமா அவசரப்படாது அவசரப்படாதுன்னு, இல்லை இல்லை நீங்கள் நாளைக்கு சண்டை போடுறீங்க பேசாமல் இருங்க அப்படின்னு சொல்லி சொன்னால், அவன் உடனே சிரிக்கிறான், ஜனங்கள்லாம் ஏமா உனக்கு என்னாச்சுன்னா, இல்லை இல்லை நாளைக்கு காலையில் எல்லாத்தையும் வச்சுட்டு என் புருஷன் சண்டை போடுறாரு அப்படின்னு சொல்லி சொல்லி, இவன் புருஷங்கார ஏதோ என் பொண்டாட்டி தெரியாமல் நான் வாயை மூடிட்டு வாங்க அப்படின்னு கையை பிடிச்சி எழுதா. அப்புறம் போகும்போது பொண்டாட்டி ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பயில்வனை பார்த்து சொன்னான், என் புருஷன் எந்த ஆயுதம் கொண்டு வருவாரோ அந்த ஆயுதத்தில் தான் சண்டை போடணும், நீயா ஒரு இதில் சண்டைன்னு இருக்கக்கூடாதுன்னு, எந்த ஆயுதம் கொண்டு வர்றாங்களோ அதில் தான் நீ சண்டை போடணும் அப்படின்னு சொன்ன உடனே, என்ன ஈட்டியாக இருந்தாலும் சரி கத்தியாக இருந்தாலும் சரி இல்லை சிலம்பமாக இருந்தாலும் சரி எதாக இருந்தாலும் ஓகே அப்படின்ட்டான். இவன் வந்து நைட்டு வெடி வெடி போனோம், புருஷனால் தூங்கவே முடியல, இவன் பேசாமல் படுத்துங்க, எப்படி தூக்கம் வர, நீ இந்த மாதிரி பண்ணி வச்சுட்டேன் எப்படி தூக்கம் வர எனக்குன்னா, அடா நிம்மதியாக படுங்க காலையில் பார்த்துக்குவோம் அப்படின்னா. இப்போ காலையில் பார்த்தா அவன் எந்திரிச்சு நல்லா திருப்தியாக நேரத்தோட சட்னி கிட்னி அதெல்லாம் வச்சு பணியாரம் சுட்டுட்டு இருந்தா, கொடுத்து புருஷனை கொடுத்து சாப்பிடுங்க அண்ணா, என்ன கடைசியாக எனக்கு பிடிச்ச பணியாரம் கடைசியாக கொடுக்குறியா அப்படிங்கிற மாதிரி சொன்னான். இல்லை இல்லை நீங்கள் சாப்பிடுங்க நானும் கூட சாப்பிட்றேன்னு எடுத்து ஒரு வாயை ஊட்டி விட்டா, ஊட்டுறதெல்லாம் பார்க்கும்போதே இவர் அவ்வளோதான் இன்றைக்கி முடிவாகி போச்சு அப்படின்னா, கடைசியில் வந்து அவளும் திருப்தியாக சாப்பிட்டுன்னு சண்டைக்கு போனான். என்னமோ ஆயுதம் கீதனெல்லாம் என்ன சொன்னேன்னா, அதான் ரெண்டு பணியாரத்தை எடுத்து ஒரு சின்ன பாக்ஸில் ஒரு கிண்ணத்தில் போட்டு மூடி, இதுதான் இது என்னடி ஆயுதம்னு சொல்லிட்டு ரெண்டு பணியாரத்தை எடுத்து வச்சுருக்கேன் அப்படின்னா,
வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போனால் அங்கே போனோடனே எல்லார் முன்னாலேயும் அந்த பயில்வானை என்ன சண்டைக்கு ஒன்றும் ஆயுதம் கொண்டு வராமல் வந்திருக்காரு, இல்லை இல்லை என் புருஷன் உணர்ந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணால் ரெண்டு பணியாக இருந்தது. இதுதான் என் புருஷன் ஒன்று எடுத்துக்குவார், நீங்கள் ஒன்று எடுத்துக்க, இதில் தான் சண்டை அப்படின்னா என்ன விளையாடுறியா பணியாரத்தில் என்ன சண்டை அப்படின்னா. ஒன்றில் வந்து சயனைடு மாற கடுமையான பாய்சன் சாப்பிட்டா அடுத்த செகண்டே போயிடுவோம். ஒரு பணியார் அப்படி இருக்குது, ஒரு பணியார் நல்லா இருக்குது. ஸோ நீங்கள் எந்த ஆயுதத்தை எடுத்துக்கிறீங்களோ எடுத்துக்கோங்க அப்படின்னா, எடுத்து சாப்பிடணும் அதுதான் பந்தயம், அதுதான் ஃபைட் அப்படின்னா. அவன் அப்படியே யோசிக்கிறான், என்ன எப்படா எதை எடுத்து சாப்பிட்றது, எதில் சயனைடு இருக்குன்னு தெரியாதே, பார்த்தா ஒரே மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னோடனே அவனுக்கு கொஞ்சம் ஏன் யோசிக்கிறீங்க சண்டைன்னு சொன்னீங்கல்ல, எந்த ஆயுதம் வந்தாலும் ஓகேன்னு சொன்னீங்கல்ல, இப்போ ஏன் வந்து யோசிக்கிறீங்க, நீங்கள் இப்படியெல்லாம் யோசிச்சுதான் சரியில்லை, என் புருஷன் சண்டைக்கு ரெடியாக வந்திருக்காரு, அவரை நான் சாப்பிடுன்னு அவர் எடுத்து சாப்பிடுவார் அப்படின்னா, ஏங்க வந்து சாப்பிடுங்க அண்ணா. உடனே அவர் எடுக்க வந்தார், பயில்வான் கொஞ்சிரு அப்படின்னா, அதை அவன் ஏதாவது அடையாளம் கடையாளம் வச்சு எதாவது பண்ணியிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் மூடி கடக்க முடக்க முடன்னு ஆட்டினான். ஆட்டிட்டு அதுக்கப்புறம் வச்சுட்டான் தலைகீழ எல்லாம் சொல்லிட்டு, ஏன்னா அது இது அதான அடையாளம் கண்டுபிடிக்க முடியாது இருக்கட்டும். அப்புறம் வச்ச உடனேயுமே சொல்லிட்டான், திருப்பி எல்லாம் பார்க்கக்கூடாது, அப்படி பார்க்கக்கூடாது, இப்படி பார்க்கக்கூடாதுன்னா, அவன் அதெல்லாம் நான் பார்க்க வேண்டியதில்லையே புருஷன், நீங்கள் எடுத்து சாப்பிடுங்கன்னா அவன் பாட்டில் ஒன்று எடுத்தான், எடுத்து கடை கடைகள்னு சாப்பிட்டான், உப்பி உட்காந்துட்டான். இந்த பயில்வான் அவனையே பார்த்துக்கிட்டு இருக்கான், அவனுக்கு ஒன்றுமே ஆகலை. இப்போ என் புருஷன் சாப்பிட்டான், இப்போ நீங்கள் இப்போ பயில்வான் எப்படி சாப்பிடுவார். அப்புறம் இல்லைன்னா தோல்வி ஒத்துக்கோங்க அப்படின்னு, ஏன்னா ஒருத்தர் சாப்பிட்டு நல்லா இருக்கிறான் உடனே சாகணும். அவன் நல்லா இருக்காங்க போது இப்போ நம்ம எப்படி, அப்போ அதில் தானே ஏதாவது விஷயம் இருக்குது அப்படின்ட்டு தோல்வி ஒத்துக்கிறீங்களான்னா, ஒத்துக்கிறேன், இனிமேல் யாரையும் வம்பிழுக்க மாட்டேங்கண்ணே, இழுக்க மாட்டேன்னு, சரி அப்படின்னா ரொம்ப சந்தோஷம் இருந்தாங்க. பணியாரம் சாப்பிடுங்க, இதான் நான் தான் தோல்வி ஒத்துக்கிட்டனால அப்புறம் இதுக்கு பணியாரம் சாப்பிட்றேன். யோ அதில் ஒன்றும் இல்லையா, உனக்கு ஒரு டென்ஷன் கொடுத்து ஏன்னா எல்லாத்தையும் எப்போ பாரு நீ கிண்டல் அடிச்சு இது பண்ணிருக்க, அதனால் உன்னை ஜெயிக்கணும்னா மூளை பிரிவப்படுத்தினா தான் ஜெயிக்க முடியும், அதுக்கு தான் அப்படி சொன்னேன் இந்த சாப்பிடு அப்படின்னா, இல்லை இல்லை வேண்டான்னா, சரி பரவாயில்ல என் புருஷனே ஒன்று சாப்பிட்டுக்கிட்டு அப்படின்னு சொல்லி புருஷன் கொடுத்தா அவர் வாங்கி அவர் பாட்டில் சாப்பிட்டாரு. ஸோ இப்படி சமயோஜிதமாக யோசிக்கிறது அப்படிங்கிறது இருக்கல, சில நேரங்களில் எவ்வளோ டென்ஷன் ஆகலாம் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள். அதனால தான் மனைவி வந்து ஒரு மந்திரி அப்படின்னு சொல்லுவான். இப்படி நான் சொல்ல சொல்ல உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், ஆனால் ஆம்பளைகளுக்கு கோபம் வந்துடும். அதே மாதிரி வந்து ஜனங்க என்ன பட்டிமன்ற டாபிக் மாதிரி வேற எங்கேயோ போயிட்டுருக்கே அப்படின்னு நினச்சிக்குவாங்க. அதனால் பட்டிமன்ற டாபிக்கு நான் முதல்ல வந்துடுறேன். பண்டிகைகளை சிறப்பிப்பது பணமா உறவா. இப்போது இந்த டாபிக் இருக்கிற பணம், பணத்தை பற்றி பார்த்தோம்னா நிறைய விஷயங்கள் இருக்குது. அதாவது உலகத்தில் ரெண்டே பிரிவு தான், இத்தனை ஜாதி இஸ்லீம் அல்லது கிறிஸ்துவர் ஜெயினர் அப்படி இப்படின்லாம் அப்படியெல்லாம் கிடையாது, ரெண்டே ரெண்டு பிரிவு தான் இருக்குது. என்ன அப்படின்னு சொன்னோம்னா, பணத்தை என்ன பண்ணுறது அப்படிங்கிறது ஒன்று, ஒரு ஜாதி. இன்னொரு ஜாதி பணத்துக்கு என்ன பண்ணுறது, இந்த ரெண்டே பேர் தான். பணத்தை என்ன பண்ணுறது, வச்சிட்ருக்கிறவன் அவன் என்ன பண்ணுன்னு தெரியாமல் என்ன என்ன பண்ணுவான், தான் பாத்ரூமில் போய் தங்கத்துல எல்லாம் பண்ணி வைப்பாங்கல்ல, அதுதான் பணத்தை வச்சுட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அதெல்லாம் பண்ணுறது. இன்னும் சில பேர் சாப்பாட்டுக்கே என்ன பண்ணு தெரியாமல் இருக்காங்க இல்லையா, அது பணத்துக்காக என்ன பண்ணுறது அப்படின்னு. அது மாதிரி பணம் வந்து அவ்வளோ இது, எல்லா பாவங்களுக்கும் காரணமே பணத்தை தேடுறது தான் அப்படின்னு சொல்லுவான். ஆனால் எந்த பாவமாக இருந்தாலும் அதுக்கு பரிகாரமே பணம் தான். எப்படிமா, பணம் தான் பரிகாரமும், அதே மாதிரி பாவங்களுக்கும் காரணம் அதுதான் சொல்லுவாங்க. அதனால் பணம் இல்லைன்னா ஒன்றுமே இல்லை அப்படிங்கிறதுக்காகத்தான் ஒரு சைடு வந்து இதெல்லாம் வந்து சொல்லுவாங்க. இன்னொரு சைடு வந்து என்னென்னா உறவு, அதுக்கும் நிறைய பழமொழிகள் நம்மால் சொல்லி வச்சுருக்காங்க. நம்மால் எல்லாத்துக்கும் பழமொழி சொல்லுவான், இந்த சைடுக்கும் சொல்லுவாங்க அந்த சைடுக்கும் சொல்லுவாங்க. தனி மரம் தோப்பாகாது அப்படின்னு எழுதியிருப்பான். அப்புறம் ஊர் கூடி இழுத்தா தான் தேர் அப்படிமா. இந்த மாதிரி ரெண்டு சைடுக்குமே பழமொழிகள் வந்து சொல்கிறதுக்கு ரெண்டு பேர்த்துக்குமே இருக்குது. அதனால் பட்டிமன்றம் கொஞ்சம் காரசாரமாக தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இப்போ முதல்ல வந்து பணம் தான் பண்டிகைகள் சிறப்பிக்கிறது, பணம் தான், பணம் இல்லாட்டி ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, நான் பிறந்த ஊர்லேருந்து வந்திருக்காங்க, ஈரோட்டிலேருந்து வளர்மதி அவர்கள். உலகம் எங்கும் வியாபித்திருக்கின்ற வேந்தர் டிவி தொலைக்காட்சி நேயர்களுக்கு
ஈரோட்டு வளர்மதியின் தீபாவளி வாழ்த்துக்களை பணிவோடு காணிக்கையாக்கிக் கொள்கின்றேன். கவிதை என்பது யோசிப்பது, உறவு என்பது நேசிப்பது, பணம் என்பது சுவாசிப்பதுங்க. யோசிக்காமல் நேசிக்காமல் கூட ஒரு மனிதனால் இருந்துவிட முடியும், சுவாசிக்காமல் ஒரு மனிதனால் இருக்க முடியாது. ஒரு மனிதன் வாழ வேண்டும் என்றால் பணம் சுவாசத்தை போல அவனிடம் இருந்தால் தான் நடுவுறவர்களே மரியாதை. இன்னைக்கெல்லாம் யாரிடம் காந்தியம் இருக்கிறதோ அவர்களை உறவுகள் மதிப்பதில்லைங்க. யாரிடம் காந்தி நோட்டு இருக்கிறதோ அவர்களைத்தான் உறவுகளையே மதிக்கின்றன நடுவுறவர்கள். காந்தி கிட்ட பணம் கிடையாது, ஆனா எல்லா பணத்திலையுமே காந்தி இருக்கிறார். ஏன் தெரியுங்களா? ஒரு உயர்வான மனிதரை ஒரு உயர்வான பொருள்ல வைப்பதுதான் அவருக்கு செய்கின்ற மரியாதை என்கின்ற காரணத்தினால தாங்க எல்லா பணத்திலையும் காந்தி சிரிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. இப்ப மக்கள் மனசுல மகிழ்ச்சி வரும்னா 2000 ரூபாய் நோட்டை எடுத்து நீட்டுனா மகிழ்ச்சி வரும். நடுவுறவர்களே, பண்டிகைகளுக்கும் உறவுகளுக்கும் பாலமாக இருப்பதே பணம் என்ற ஆயுதம் மட்டும்தான் நடுவுறவர்களே. உறவுகள்லாம் என்ன தெரியுங்களா? அனுபவிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். நாரதர் எல்லா இடங்களிலும் இருக்க முடியாது என்பதற்காகத்தான் இறைவன் உறவினர்களையே படைத்தானாமாங்க. நாரதர் கழகம் நன்மையில முடியும், உறவினர்களுடைய கலவரம் என்ன ஆகும் தெரியுமா? வெட்டுக்குத்துல தான் போய் முடியும். ஏன் இலையில லெக் பீஸ் ஒண்ணு குறைஞ்சு போச்சு, ரெண்டு பேர் வெட்டிக்குவாங்க. இவங்க கிட்ட போய் குணமா வாயில சொல்லணும், குணமா வாயில சொல்லக்கூடாது. இவங்க கிட்ட பணமா வாயில சொல்லணும், பணத்தை எடுத்தோம்னா அடங்கிடும் நடுவுறவர்களே. அந்த கூட்டமே நடுவுறவர்களே. பணம் படைத்த வீட்டினிலே வந்ததெல்லாம் சொந்தம், பணம் இல்லாத வீட்டினிலே சொந்தம் கூட துன்பம். பணம் இல்லாத வீட்டில் சொந்தம் கூட துன்பமாக மாறிடும் நடுவுறவர்களே. ஒன்றும் இல்லை, இந்த தீபாவளி பண்டிகைக்கு வீட்டில் இப்படி அழகாக உட்காந்து இந்த பட்டிமன்றத்தை அழகாக ரசிச்சுட்டு இருந்தாக்காங்க இருந்துட்டுருக்கீங்க. உங்கள் ஃபோனுக்கெல்லாம் ஒரு மெசேஜ் இப்போ வருது. உங்கள் ஃபோனுக்கு ஒரு மெசேஜ் வந்துருச்சு, இந்த நேரத்திலிருந்து 2000 ரூபாய் நோட்டு 500 ரூபாய் நோட்டும் செல்லாது. உறவினர்களை யாராவது கவனிப்போம். ஏ மாமா வந்திருக்கேன், மச்சான் வந்திருக்கேன், போயா நான் பேங்க் வாசல்ல போய் நிக்கிறேன்னு அந்த நோட்டை மாத்துறதுக்கு எல்லாம் போய் பேங்க் வாசல்ல நிக்கிற கால நடுவுறவர்களே. நடுவுறவர்களே, இந்த வருஷம் தீபாவளி என்ன ஸ்பெஷல் தெரியுங்களா? மேட்சோ மேட்சாச்சோ, மேட்சிங் மேட்சிங் தீபாவளி. குடும்பமே எல்லோ கலர், குடும்பமே சிவப்பு கலர் துணி வாங்கணும்னா 25,000 ரூபாய் இருந்தாதான் முடியும். அப்பத்தான் தீபாவளி எப்படி இருக்கும் தெரியுங்களா? உன்னை கண்டு நான் ஆட, என்னை கண்டு நீ ஆட, உல்லாசம் பொங்கும் இன்ப தீபாவளி. பணம் இருந்தா, பணம் இல்லைன்னு வச்சுக்கீங்களேன், உன்னை கண்டு நான் வாட, என்னை கண்டு நீ வாட, கண்ணீரில் கதை சொல்லும் தீபாவளி. நடுவர்களே, பணம் வந்தாதான் மகிழ்ச்சி வரும் நடுவர்களே. பணம் இருந்தா உன்னை யாருக்கும் தெரியாதுன்னு சொல்றாங்க, பணம் இல்லாவிட்டால் உங்களை யாருக்குமே தெரியாமல் போய்விடும் என்பது தாங்க இன்னைக்கு உண்மையா இருக்கு. எங்க வீட்டுக்கு ஒரு உரம்பரை பிள்ளை வந்துச்சுங்க, பாயாசத்தை வைக்கணும், பாலை பொங்க விடுறதுக்குள்ள அதை சிம்முல வைமானே, பால் பொங்கிடாம சிம்முல வைமான் கே சொல்றேன். அந்த பிள்ளை கேக்குது, சிம் 1ல வைக்கணுமா சிம் 2ல வைக்கணுமாங்க? உறவுகள் வந்தா அங்க கைகலப்பு தாங்க வருது. ஆனா உண்மையாகவே பண்டிகைகள் ஒவ்வொரு தொழிலாளர்களுக்கும் மகிழ்ச்சியை தருதுங்க. கார்த்திகை தீப திருவிழா வருதுன்னா குயவர்கள் வாழ்வில் மகிழ்ச்சி பொங்குகிறது. ஆயுத பூஜையும் சரஸ்வதி பூஜையும் வருகிறது என்றால் பூ பொறி பழம்பிப்பவர்களுடைய வாழ்க்கை ஒரு படி முன்னேறுகிறது. பொங்கல் பண்டிகை வருகிறதுன்னா விவசாயிகளுடைய வாழ்க்கையில செல்வ செழிப்பு பெருகுதுங்க. தீபாவளி பண்டிகை வருகிறதுனா சிவகாசியில தினம் தினம் எத்தனையோ வேதனைகளையும் சாவுகளையும் மட்டுமே பார்த்து கொண்டிருந்த மக்கள் எல்லாம்
என்னைக்காவது ஒரு வருஷத்துலயாவது ஏன் சிவகாசி பட்டாசு வித்தராதாங்கிற நம்பிக்கையில சிவகாசியில இன்னைக்கும் பட்டாசுகளை உற்பத்தி செய்து கொண்டிருக்கின்ற அந்த ஏழைகள் இருக்காங்க இல்லையா, அந்த ஏழைகளுக்காகவாவது நீங்கள் ஒன்று செய்யுங்கள். சீன பட்டாசுகளை வாங்காமல் சிவகாசி பட்டாசை வாங்கி தமிழர்களுடைய வாழ்வாதாரம் உயர்வதற்கு நீங்கள் உதவி செய்யணுங்கிறதாங்க என்னுடைய ஆசை. நடுவரவர்களே, ஒரு அப்பா தன்னுடைய மகளுக்கு தீபாவளிக்கு ஒரு 100 ரூபாய்க்கு புடவை எடுத்து கொடுக்க முடியல, மருமகனுக்கு ஒரு 200 ரூபாய்க்கு சட்டை எடுத்து கொடுக்க முடியல, பேர குழந்தைகளுக்கு 10 ரூபாயோ 100 ரூபாயோ கையில வச்சு கொடுக்க முடியாத சூழல் ஏற்படும் பொழுது அந்த வலியும் வேதனையும் அந்த ஏழை தகப்பனுக்கும் தாய்க்கும் மட்டும்தாங்க புரியும். தாயம் மட்டும்தாங்க 6 வரைக்கும் வலிக்கும். கையில் பணம் இல்லை என்கின்ற எண்ணம் அந்த ஏழை தாய் தகப்பன் சாகும் வரைக்கும் தாங்க வலிக்கும்னு சொன்னா பணம் ஒவ்வொருவருடைய வாழ்விலும் மிக மிக இன்றியமையாது. நடுவரவர்களே, இன்னைக்கு என்னோட குழந்தைக்கு வேணுங்கிற உடைய, வேணுங்கிற பட்டாச, வேணுங்கிற இனிப்ப என் வீட்டுக்காரர் என்ன கேட்காமயே வாங்கி கொடுத்துருவாரு. நான் சொல்லுவேன், ஏங்க தேவையில்லாம காசை கறியாக்குறீங்க, அவளுக்கு வேணுங்கிறதுன்னு நமக்கு என்ன தெரியும், குழந்தை கேட்கறான்னு இத்தனை செலவு பண்றீங்களேன்னு சொன்னபோது என் வீட்டுக்காரர் சொன்னாரு, நான் சின்ன வயசுல இருந்தபோது தீபாவளி பட்டாசு வெடிக்க என்கிட்ட காசு இருக்காது, பக்கத்து வீட்டுக்காரன் பட்டாசை உடைக்கும் போது ஒரு ஏக்கத்தோடு பார்ப்பேன், அவன் நைட்டு தூங்க போனதுக்கு அப்புறம் 1 மணிக்கு எந்திரிச்சு போய் அவன் வீட்டில் இருக்கிற குப்பையெல்லாம் கொண்டாந்து என் வீட்டில் போட்டு அடுத்த நாள் நான் வெடிச்சேன்னு பெருமையா சொல்லுவான் பாரு. அதுதான் எனக்கு இன்னைக்கு கஷ்டமா இருக்கு, என் குழந்தை அந்த கஷ்டத்தை படக்கூடாது. வாழ்க்கையில் சின்ன சின்ன சந்தோஷங்களை இழந்தவர்களுக்கு மட்டும்தாங்க தெரியும் பண்டிகையில் பண்டிகை காலங்களில் பணம் எவ்வளவு பெரிய பொக்கிஷம் என்று அப்படின்னு எங்க வீட்டுக்காரர் சொன்னாருன்னா, பண்டிகை காலங்களில் சிறப்பிக்க வேண்டும் என்று சொன்னால் கண்டிப்பாக பணம் இருந்தாக வேண்டும். நாட்டில் அரசாங்கத்தின் கஜானா நிரம்பியிருந்தால் நாட்டு மக்கள் மகிழ்ச்சியோடு இருப்பார்கள், வீட்டில் பணப்பெட்டி நிரம்பி இருந்தால்தான் உறவுகள் மகிழ்ச்சியாக இருக்கும் என்று சொல்லி நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பணத்துக்கு உண்டான மரியாதை என்னங்கிறத ரொம்ப அழகாக சொன்னாங்க. இப்போ உறவு தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி வாசு சசிகுமார் திருவடை மருதூர். தித்திக்கும் தின்பண்டம் எத்தனையோ தின்றாலும் மத்தாப்பு கையேந்தி முத்தாய்ப்பு வைத்தார்போல் 10,000 குத்தூசி பட்டாசு விட்டால்தான் தித்திக்கும் தீபாவளி. வேந்தர் தொலைக்காட்சியினுடைய நேயர்கள் அத்துணை பேருக்கும் தித்திக்கும் தீபாவளி திருநாள் நல்வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்வதிலே மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வளர்மதி அம்மா வந்துச்சு, 10,000 ரூபாய்க்கு புடவை எடுத்தேன்னு பீத்திக்குது. அட போமா, இப்போன வாரம் தான் திருச்சிக்கு போனேன் என் மனைவியை கூப்பிட்டுக்கிட்டு, கடை வாசப்படியில் தொடுறதுக்கு முன்னாடி அவள்கிட்ட கேட்டேன், ஏமா உனக்கு புடவை எடுக்கட்டுமா இல்லை சுடிதார் எடுக்கட்டுமான்னு. அவள் அழகாக கூலாக சொன்னான், உங்களுக்கு துவைக்கிறதுக்கு எது வசதியாக இருக்கோ அதை எடுத்து கொடு. உடனே இதுக்கெல்லாம் கவலைப்பட்டாள் நாங்கள் இல்லை, நான் ஐயா நான் வந்து லவ் மேரேஜுங்க, அவளைத்தான் கல்யாணம் பண்ணணும்னு லவ் பண்ணுறப்ப பாடுபட்டேன், கல்யாணம் பண்ணேன், இப்போ படாத பாடுபடுறேன். அம்மாவுக்கும் மனைவிக்கும் நிறைய வித்தியாசம் உண்டுங்க. எங்க அம்மா என்ன சொல்லும், ஊத்திட்டேன் தோசைய ஊத்திட்டேன் வேஸ்ட் ஆயிடும் சாப்பிட்டுறா அப்படிம்பா. எங்க அம்மா இவ சொல்றா, போதும்னா சொல்லிடு ஊத்துனா வேஸ்ட் ஆயிடும். இப்படிதாங்க இருக்கும். எங்க என் பையன்கிட்ட வாத்தியார் கேட்டாரு, உங்க அப்பா என்ன வேலை பாக்குறாருன்னா, அவன் அழகா சொன்ன, எங்க அம்மா என்ன வேலை சொல்லுதோ அத்தனையும் பாப்பாரு. நல்லா நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும் சார், மனிதன் சொல்வதை இறைவன் கேட்பது திருவாசகம், இறைவன் சொல்றத மனுஷன் கேட்டானா அது கீதை, மனிதன் சொன்னதையே மனுஷன் கேட்டானா அது திருக்குறள், பொண்டாட்டி சொல்றத புருஷன் கேட்டானா அதுதான் வாழ்க்கை. இதை எவன் புரிஞ்சுக்கிட்டானா அவன் தான் வாழ்க்கையில சார் ஜாலியா இருக்கான்.
நான் என் பொண்டாட்டிகிட்ட கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி என் மாமனார் போய் ஃபோட்டோவை காமிச்சிருக்கிறார், இதான் உன் மாப்பிள்ள, கல்யாணம் பண்ணிக்கிறியா, பார்த்தோன்னே பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டா. நானும் கல்யாணம் ஆன முதல்ல அவளை போய் கேட்டேன், ஏண்டி நானும் நிறைய பொண்ணெல்லாம் பார்த்தேன், என்னை பார்த்தோன்னே பிடிச்சிருக்குன்னு சொல்லியிருக்கியே என்ன காரணம்னு கேட்டேன். அவள் அழகாக சொன்னா, உங்கள் கண்ணில் ஒரு பயம் தெரிஞ்சிச்சின்னா. நான் இந்த மேடையில் சொல்கிறேன், வெக்கப்படலை வேதனைப்படலை, தைரியமாக சொல்கிறேன், அந்த பயம்தான் தனியார் பள்ளி ஆசிரியராக இருந்த என்னை இன்று அரசு பள்ளி ஆசிரியராக்கியது. அந்த பயம்தான் வாடகை வீட்டில் இருந்த என்னை இன்று இரண்டு வீடுகளுக்கு சொந்தக்காரனாக்கியது. அந்த பயம்தான் இன்றும் என்னுடைய தாய் தந்தையரோடு நான் கூட்டு குடும்பமாக இருக்கிறேன் என்று சொன்னால் அந்த பயம்தான் காரணம். இந்த அம்மா வந்து சொன்னாங்க, பட்டு புடவை எடுத்தேன், அதில் ஒன்றும் வேணாங்க, நான் 15,000 ரூபாய்க்கு புடவை எடுத்து கொடுத்தேன், அவளுக்கு மகிழ்ச்சி. ஆனால் அதை விட என்ன தெரியுமா மகிழ்ச்சி, விஜயதசமி அன்னைக்கு நான் வந்துடுறேம்மான்னு என் மாமனார் அவனுக்கிட்ட சொன்னார். காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் வீட்டு வேலை எல்லாம் பார்க்குறா சார், ஆனால் அவளுடைய கண்ணு மட்டும் வாசலையே பார்த்துக்கிட்டு இருக்கு. எங்கள் அப்பா எப்போ வருவார், ஒன்றும் செய்யலை. நான் 15,000 ரூபாய்க்கு புடவை வாங்கி கொடுத்தேன், அவர் 500 ரூபாய்க்கு புடவை வாங்கி கொடுத்து ஒரு 100 ரூபாய் பணம் வச்சு ஒரு வெத்தலை மஞ்சள் குங்குமம் வச்சு கொடுத்தாரு பாருங்க, அதுதான் சார் அவருக்கு பெரிய மகிழ்ச்சியை தருது என்று சொன்னால் இந்த உறவு தான் சார் முக்கியம். இன்னைக்கு உறவுகளை உதாசீனப்படுத்திட்டு இருக்கிறோங்க நாம. உறவுகள் எப்பேற்பட்டது, ஒண்ணுமே இல்லை. ஒரு குழந்தை தவழ்கின்ற பொழுது அதற்கு நடப்பதற்காக கை கொடுப்பாள் தாய், நடக்க தொடங்கிய பிறகு அதற்கு நம்பிக்கை கொடுப்பான் தந்தை. மறந்துடாதீங்க, அதுக்கு நம்பிக்கை கொடுப்பான். ஒண்ணு இல்லை, என்னுடைய வாழ்க்கையில நான் சொல்றேன், எங்க பாட்டி எனக்கு சொல்லியிருக்காங்க, டே நீ 5 வயசா இருக்கிறப்ப பகல்லாம் தூங்கிடுவியான், ராத்திரி தூங்காம ஓன்னு அழுதுகிட்டே இருப்பியான். அப்ப உங்க அப்பா என்ன தெரியுமா பண்ணுவான், உன்னை தோல்ல போட்டுக்கிட்டு வாசல்ல அங்கேயும் இங்கேயும் அங்கேயும் ஆடுவான், விடிய காலையில 6 மணிக்கு தாண்டா நீ தூங்குவ, அது வரைக்கும் உங்க அப்பா தூங்க மாட்டான், அதுக்கப்புறம் கிளம்பி ஆபீஸ் போயிடுவான்னு எங்க பாட்டி சொல்லியிருக்கு. 5 வயது வரை என்னை தோளில் சுமந்தவன் என்னுடைய தந்தை. சார் எனக்கு 12 வயசு இருக்கிறப்ப இவன் நல்லா பேசுறான், இவனை மேடையில ஏத்தணும்னு சொல்லி என்னை மேடை ஏற்றி அழகு பார்த்தவர் என்னுடைய தந்தை. அப்பொழுது என்னுடைய வயது 12. சார் நான் 18 வயசு ஆகிறப்ப தான் உழைச்ச உழைப்புக்கு கிடைச்ச பணத்தெல்லாம் கொண்டு போய் என்னை படிக்க வச்சு இன்னைக்கு நான் முனைவர் பட்டம் வாங்கியிருக்கேன்னு சொன்னா அதற்கு காரணம் என்னுடைய தந்தை. அப்பொழுது என்னுடைய வயது 30. அதுக்கப்புறம் ஒண்ணும் இல்லை, ஐயோ இவ்வளவு கஷ்டப்படுறானே, முனைவர் பட்டம் வாங்கிட்டானே, இவனுக்கு வேலை கிடைக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய மானம் மரியாதை அந்தஸ்து எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு பெரிய மனிதரிடம் போய் கை கட்டி நின்று சிபாரிசுக்காக நின்று எனக்கு வேலை வாங்கி கொடுத்த பொழுது என்னுடைய வயது 32. எனக்காக ஒரு அழகான ஒரு பெண்ணை மனமடித்து கொடுத்தார் என்னுடைய தந்தை. சார் நான் சொல்றேன், என்னை சிலையாக்குவதற்கு அவர் சிற்பியாக மாறியிருக்கிறார், அவரும் ஒரு தாயுமானவன். இன்னும் ஒரு படி மேல சொல்றேன் சார், இங்கே பெண்கள் கூடி இருக்கிறார்கள், பெண்களுடைய அடிவயிற்று பிரசவ தழும்புகள் இருக்குது பார்த்தீங்களா, பெண்களுடைய அடிவயிற்று பிரசவ தழும்புகள் அதற்கு சற்றும் குறைவில்லாதது தந்தையினுடைய உள்ளங்கை காய்ப்புகள் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. இவங்க சொன்னாங்க பஸ்ல, சார் இன்னைக்கு தீபாவளிக்கு 6,000 சிறப்பு பேருந்துகள் விட்டுருக்காங்க சார் கவர்மெண்ட்ல, ஒரு பஸ் ரெண்டு பஸ் இல்லை, 6,000 சிறப்பு பேருந்துகள் நிக்கி விட்டுக்கிறான். இன்னொரு செய்தி தெரியுமா, துபாயில் இருந்து இந்தியாவிற்கு வருவதற்கு கிட்டத்தட்ட ஒரு 20 ஃப்ளைட்டை எக்ஸ்ட்ரா விட்டுருக்கானா, என்ன காரணம் சார், துபாயில் இருக்கிறவன்கிட்ட பணம் இல்லைன்னு அர்த்தமா, பணம் இருக்கு, ஆனால் அந்த பணம் அவர்களுக்கு பெரிதாகப்படவில்லை. நான் என்னுடைய உறவுகளோடு இந்த பண்டிகையை எப்படியாவது கொண்டாட வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தில் ஒரு 7 பஸ்ஸுக்கு மேலே படுத்துக்கிறான், அப்படியே தொங்கிக்கிட்டே வரான் சார், விடிய காலையில 4 மணிக்கு வீட்டுக்கு வந்து நிற்கிறான், தன்னுடைய பிள்ளைகள் எல்லாம் அப்பா வந்துட்டாரு அப்பா வந்துட்டாரு எங்கள் அப்பா எனக்கு எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டாருன்னு நிற்கிறான்னு சொன்னால் அதற்கு அடிப்படை காரணம் உங்களுடைய பணம் அல்ல. எது காரணம், உறவு என்பதை நீங்கள் இந்த மன்றம் புரிந்து கொள்ள வேண்டும். சார் நீங்கள் ஒன்று வேணாம், ஒருத்தன் பெரிய பணக்காரனாக இருக்கிறான், உறவுகளே அவனுக்கு இல்லை, அந்த பணத்தை வச்சுட்டு அவன் என்ன பண்ணுறது,
அந்த பணம் அவனுக்கு என்னத்தை தரும்? பாரின்ல இருக்கான் சார், வருவதற்கு விசா கிடைக்கல. அந்த ஒரு 10க்கு 10 ரூம்ல உட்காந்துட்டு தீபாவளி அன்னைக்கு அவன் தனிப்பட்ட முறையில அழுகுறான் பார்த்தீங்களா? அது யாருக்கு சொல்லக்கூடிய நன்றி தெரியுமா? ஐயோ, எங்க அப்பா விட்டுட்டு, எங்க அம்மா விட்டுட்டு, என் குழந்தைய விட்டுட்டு, என் மனைவியை விட்டுட்டு, எல்லாரையும் விட்டுட்டு நான் இங்க பணத்துக்காக இங்க வந்து பாடுபடுறேன்னு அவன் சொல்வது பணத்தை நம்பி அல்ல, அந்த உறவுகளை நம்பி என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சார், ஒன்னே ஒண்ணு கேக்குறேன், உங்களுடைய பணத்தால கட்டில வாங்கலாம், தூக்கத்தை வாங்க முடியுமா? புத்தகங்களை வாங்கலாம், அறிவை வாங்க முடியுமா? மருந்து மாத்திரைகளை வாங்கலாம், ஆரோக்கியத்தை வாங்க முடியுமா? விலை உயர்ந்த ஆடைகளை வாங்கலாம், அழகை வாங்க முடியுமா? ஏன் சார், ஒரு படி நான் மேலேயே கேட்கிறேன், ஒரு படி மேலேயே கேட்கிறேன், நீங்கள் நினைத்தால் பணத்தால் கோவிலை வாங்கலாம், ஆனால் அதில் உறைந்திருக்கும் தெய்வத்தை நீங்கள் ஒருபோதும் வாங்க முடியாது. வாழ்க்கை எப்பேற்பட்டது தெரியுமா? வசதியாக வாழ்வது வாழ்க்கை அல்ல, மகிழ்ச்சியாக வாழ்வதுதான் வாழ்க்கை. வசதியாக வாழ்வது என்பது பணத்திற்கானது, மகிழ்ச்சியாக வாழ்வது என்பது உறவிற்கானது. சிறகு கிடைத்தால் ஒவ்வொருடைய இதயத்திலும் எழுதி கொள்ளுங்கள், சிறகு கிடைத்தால் பறப்பது அல்ல வாழ்க்கை, சிலுவை கிடைத்தாலும் சுமப்பதுதான் வாழ்க்கை. இதை யார் உணர்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கை தான் வெளிச்சத்திற்கு வருகிறது. இந்த தீபாவளி திருநாளிலாவது நீங்கள் தயவு செய்து திருந்துங்கள் என்று சொல்லி வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். சசிகுமார் அவர்கள் நல்ல சிறப்பாக பேசினாங்க உறவை பற்றி. ஆனால் அவருக்கு ஒரு ரெண்டு வரி மட்டும் ஞாபகப்படுத்திடுறேன். காசேதான் கடவுளப்பா, அந்த கடவுளுக்கும் இது தெரியும்ப்பா. ஏன் சொல்கிறேன்னா அதுக்கு அவ்வளோ வேல்யூ உண்மையிலேயே இருக்குது. நிஜ நிகழ்ச்சி ஒன்று என்னென்னா, போய் டாக்டர்கிட்ட போய் எல்லாம் செக் பண்ணிகிட்ருக்காரு, டாக்டர் எல்லாம் பார்த்துட்டார். அப்புறம் பார்த்துட்டு என் ஃப்ரெண்டு இளமுருகா, அவங்க அப்பா தான், அவர் கொஞ்சம் எப்பவுமே ஹாஸ்யமான டைப்பு, நல்லா பிரசன்ஸ் மைண்ட் சேனல் ஜோக்கெல்லாம் நல்லா பேசுவார். டாக்டர்லாம் செக் பண்ணிவிட்டு ஹிரண்யா ஆப்ரேஷன் பண்ணியே ஆகணும் அப்படின்ட்டுருக்காரு. டாக்டர், உலகத்தில் சிறந்த புத்தகம்னு எந்த புத்தகத்தை சொல்லுவீங்க அப்படின்னு கேட்டேன். ஏங்க, நான் என்ன கேட்டிருக்கேன், நீங்கள் என்ன சொல்லி, இல்லை சிறந்த புத்தகம்னு எதை சொல்லுவீங்க? ஹிந்துவாக இருக்கீங்க, ஒருவேளை பகவத்கீதையா, கிறிஸ்த, அந்த பைபிள் அப்படின்னா, குரானாக இருக்குமா அப்படின்னு, வேறு என்ன புரியலைங்க. என்ன உலகத்திலேயே சிறந்த புத்தகம் அப்படின்னா, பேங்க் பாஸ்புக் இருக்கல அந்த புத்தகம் தாங்க. அந்த பாஸ் புத்தகம் தான் உலகத்திலேயே சிறந்த. ஏன்னா இப்போ என்னோடய ஹிரண்யாவை நிர்ணயம் பண்ண வேண்டியது அந்த பாஸ் புத்தகம் தான். வேறு யார் சொன்னாலும், நான் நீங்கள் சொன்னாலும் ஆப்ரேஷன் பண்ணுறதோ, இன்னொருத்தர் சொன்ன ஆப்ரேஷன், என் பாஸ்புக்கு அந்த புக்கு ஓப்பன் பண்ணி அது வந்து பார்த்து இல்லை நீ பண்ணலாம் அப்படின்னு சொன்னாலொழிய நான் பண்ணவே முடியாது அப்படிங்கிற மாதிரி, அந்த மாதிரி நேரத்தில் கூட ஒரு ஹியூமரோடு வந்து அவர் இது பண்ணார். என்னென்னா அது அனுபவம், இது இல்லைன்னா வேறு எந்த வேலையும் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி. ஸோ உங்களுக்கு கரெக்டாக பதில் சொல்கிறதுக்காக புதுக்கோட்டை சரவணன் அவர்கள். தாயையும் தமிழையும் வணங்கி வேந்தர் தொலைக்காட்சியினுடைய ரசிகப் பெருமக்களுக்கு என் இனிய தீபாவளி நாள் வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்து கொண்டு, இந்த சிறப்பு பட்டிமன்றத்தினுடைய நடுவராக வீட்டிருக்கக்கூடிய சிறந்த இயக்குனர், தீர்ப்பை எங்களுக்கே தர இருக்கிற அவருடைய இது நம்மாளு என்ற திரைப்படத்தில் வெறும் 25 ரூபாய் காசுக்காக, சுவாகா என்ற ஒரே ஒரு மந்திரத்தை சொல்வதற்காக 25 ரூபாய் காசுக்காக போனவர் தான் சார். அவருக்கு தெரியும் பணத்தோட அருமை என்ன அப்படிங்கிறது சாருக்கு தெரியும். அதாவது இன்றைக்கு நடக்கிற செலவு, தீபாவளிக்கு ஆகிற செலவை பார்க்கும்போது ஒரு முடிவு பண்ணியிருக்கலாம். அந்த காலத்தில் நரகாசுரனை மன்னிச்சு விட்டுருக்கலாம், தேவையில்லாமல் அவனுக்கு தண்டனை கொடுத்து நம்ம தீபாவளியை கொண்டாடி ஒரு போக்க பார்த்து ஒரு பொதி முன்னிப்பு கொடுத்து, நரகாசுரா நீ நல்லா இருப்பா, நீ செஞ்சது தப்பு தான், இருந்தாலும் பரவாயில்ல, இவன் மன்னிச்சிடறான், விலைவாசி அதிகமாக இருக்குது அப்படின்னு நம்ம பண்ணியிருக்கணும். இருந்தாலும் பண்ணலை. ஏன், இன்று ஒரு திருவிழா, நம்ம இந்த பண்டிகைகளை கொண்டாடி கொண்டிருப்பதற்கு மிகுந்த அடிப்படையாக இருக்குது பணம். ஐயா சசிகுமார் வந்தாங்க, அந்த காலத்தில் எங்கள் அப்பா அப்படி செஞ்சாங்க, எங்கேருந்து செஞ்சாங்க, பணம் இல்லாட்டி எதுவுமே இல்லை சார்,
பணம் இல்லாட்டி நமக்கு எதுவுமே இந்த காலத்தில் இல்லை. இருக்கிற முறை நம்மளை என்ன கேட்குறான், சார் சொன்ன மாதிரி ஃபேஸ்புக்கில் இருக்கியா, வாட்ஸ்அப்பில் இருக்கியானாங்கல்ல, பேங்க் பேங்க் பாஸ்புக்கில் இருக்கியான்னு தான் நம்மளை கேட்குறான். ரொம்ப முக்கியம். ஒரு மனுஷன் எதுவே ஆதார் கார்டு இல்லாமல் கூட வாழ முடியும் இந்த தேசத்தில்? ஏடிஎம் கார்டு இல்லாமல் யாராச்சும் வாழ முடியுமா சொல்லுங்கள்? அது இல்லாத வாழ்க்கை யாருக்காச்சும் சிறப்பான வாழ்க்கையாக இருக்குமா சொல்லுங்கள்? நானும் உண்மையிலே உறவுகளை வெறுக்கலை சார், ஒன்றும் இல்லை. இந்த வாட்ச் நான் கட்டியிருக்க கை கடிகாரம் வாட்ச், என் கல்யாண நாளுக்கு என் மாமனார் சீராக கொடுத்தார் இந்த வாட்ச். எல்லாரும் காசு பணம் கொடுப்பாங்க மாப்பிள்ள, அந்த காசு பணம்னா கால ஓட்டத்தில் ஓடிடும். இந்த கடிகாரம் என்னைக்கும் ஓடாதுன்னாரு, இன்னைக்கு வரைக்கும் ஓடலை, வருஷம் ஒரு வருஷம் ஆச்சு. நானாக 5:30 திருப்பி பார்த்துக்கிறேன், 8:30 திருப்பி பார்த்துக்கிறேன், பார்த்தீங்களா உறவு எப்படி இருக்குன்னு யோசிக்க நல்லா. உண்மையிலே கருப்பு பணமும் மனைவியும் ஒன்றுங்க, ஏன்னா ரெண்டையுமே மாற்றவே முடியாது. ஒருவேளை மாற்றுறதுக்கு முயற்சி பண்ணாலும் மாட்டிக்குவோம், இதுதான் நடக்கிற உண்மை. இதை யாரும் முயற்சி பண்ணி மாட்ட வேணாம். ஆனால் மனுஷன் நம்ம 2000 ரூபா ஒரு பணம் நம்மள்கிட்ட இருக்கட்டுமே, ஆனால் மாற்றலான்னு ஒரு ஐடியா இருக்கு. இல்லை நமக்கு இல்லை, மாத்தினாலும்தான் மாட்டிடுறோம் எங்க ஐயா, என்ன பண்ண சொல்றீங்க? 2000 ரூபா பணம் நம்மள்கிட்ட இருக்கு, 2000 ரூபா பணம் வச்சிருந்தா என்ன வாங்கலாம் அப்படின்னு நம்ம நினைப்போம். நல்ல 2000 ரூபா நோட்டு இருந்தா, இதே ஒரு கிழிஞ்ச 2000 ரூபா நோட்டு இருந்தா என்ன நினைப்போம்? இந்த பணத்தை எவன் வாங்குவான் அப்படின்னு நம்ம நினைப்போம். என்ன இருக்கிற வரைக்கும் தாங்க பணம். என் மனைவி இந்த ஆன்லைன்ல சேலைக்கு ஆர்டர் பண்ணாங்க, என் அக்கௌண்ட்லேயே பணம் எடுத்து ஆன்லைன்ல சேலை 10 சேலை 3500 ரூபாய்க்கு 10 சேலை ஆர்டர் பண்ணாங்க. ஆன்லைன் டெலிவரி கொண்டாந்து கொடுத்துட்டான், பிரித்து பார்க்குறாங்க, ஒரு சிகப்பு கலர் சேலை இருந்துச்சு. இந்த சேலை நான் இருக்காமான்னே, 3 மாதத்துக்கு முன்னாடி நீ பழைய ஜாமானுக்கு போட்ட சேலை அதுவே உனக்கு ரிட்டர்னில் வந்துருச்சு பத்தியான்னே. அதுக்கு என் மனைவி சொல்கிறாங்க, இந்த சிவப்பு கலர் சேலை எனக்கு ரொம்ப ராசியானது பத்தியெல்லாம் எனக்கு திரும்பவே வந்துருச்சு. யோசிச்சு பாருங்க, 3500 ரூபா பணத்தை கொடுத்து பழைய சேலை வாங்குற உறவு எனக்கு எதுக்குங்க? நான் கேட்குறேன் சொல்லுங்கள், நல்லா யோசிச்சு பாருங்க. ஆனால் உண்மையிலே இந்த தீபாவளிக்கு மாதிரி என் மனைவி மாதிரி பலகார சுட இந்தியாவிலே ஆள் கிடையாதுங்க ஐயா, இந்தியாவிலே ஆள் கிடையாது. பலகாரம் சுட்டாங்கன்னா அவ்வளோ பிரமாதமாக இருக்கும். பால் பலகாரம் சுட்டாங்கன்னா 7 நாளைக்கு வச்சு நாங்கள் குடும்பமே சாப்பிடுவோம், ஏன்னா பாலும் பலகாரமும் ஒன்று சேரத்தான் 6 நாள் ஆயிருமே, 7வது நாள் வச்சு சாப்பிடுவோம். அடே அப்பா உண்மையிலே பிரமாதமாக இருக்கும். அல்வா கிண்டு நானா 30 நாள் ஆகுங்க அல்வா எங்கள் வீட்டில், அவ்வளோ டேஸ்டானு கேட்காதிய, சட்டியை விட்டு எடுக்கவே 29 நாள் ஆகும், அதுக்கப்புறம் 30வது நாள் எல்லாரும் சாப்பிடுவோம். போன வருஷம் தீபாவளிக்கு ஒரு முறுக்கு சுட்டாங்க என் மனைவி, அடே அப்பா பிரமாதமான முறுக்கு, அது மாதிரி முறுக்கு இந்தியாவிலே கிடையாது. நான் ஒருத்தருக்கு விருந்தாடிக்கு முறுக்கு கொடுத்தேன், அவர் ஃபோன் பண்ணி கேட்குறாரு, தம்பி நான் ரோடு லோலர்னா வச்சு பார்த்துட்டேன் முறுக்கு உடையலையே என்ன பண்ணுறது அப்படின்னாரு. இருங்க சார் ஐடியா, என் மனைவிட்டே கேட்டு சொல்கிறேன்னு. ஆனால் மகராசி அதிரசம் சுட்டாங்க, அடே அப்பா என்ன மாதிரியான அதிரசம், டம்ளரில் ஊற்றி மாவை ஆற்றி ஆற்றி நான் என் மையன் எங்கள் அம்மா 3 பேரும் சேர்ந்து குடித்தோம் அதிரசத்தோட டேஸ்ட்டு, பிரமாதமான முறுக்கு. இதை விட்டுட்டு அப்போ இந்த தீபாவளிக்கு இன்னொரு முறுக்கு சுடுறேன்னு ரெடியாகிருக்காங்க. என்ன முறுக்குன்னு கேட்டேன், போன வருஷம் சுட்ட முறுக்கு இல்லை, இந்த முறுக்கு குழா முறுக்குன்னா. இது என்ன பிரமாதம்னே, ஒன்றும் இல்லை, இந்த குழா முறுக்கு சுட்டோம்னா நம்ம வீட்டில் எதுவும் பாத்ரூமில் எதுவும் அடைச்சிருச்சுன்னா அந்த குழாயை எடுத்துகிட்டு இந்த குழாயை சொருகணும்னா நீட்டாக தண்ணி சிந்தாமல் போகும்னு சொல்லிட்டு வந்திருக்கேன் நான். யோசிச்சு பாருங்கள், எங்கள் ஒரு பலகாரங்களை கூட ஒழுங்காக சுட தெரியாத உறவுகள்னால. இப்போ பாருங்க, நான் ஒன்றும் பண்ணலை, இந்த வருஷம் 5000 ரூபா காசை கொடுத்து ஐயங்கார் பேக்கரியில் 3 கிலோ ஸ்வீட்டு 3 கிலோ காரத்தை வாங்கிட்டு கொண்டே கொடுத்தா தீபாவளி முடிஞ்சுங்க, அவ்வளோதான். ஒரு 200 ரூபாய்க்கு வெடி வாங்கி கொடுத்து முடிஞ்சிருச்சு வாழ்க்கை. பணம் மட்டும்தான், மணி மேக்ஸ் எவ்ரி திங், பணத்தால் மட்டும்தான் அனைத்தையும் தீர்மானிக்க முடியும். பணத்தை தவிர நமக்கு வேறு எதுவுமே கிடையாதுங்க. நபிகள் சொல்லுவார், வைத்திருப்பதல்ல செல்வம், பிறருக்கு வழங்குவதுதான் செல்வம். பிறருக்கு வழங்க வேண்டுமென்றால் அதற்கு உறவுகள் ஒருபோதும் தேவையில்லை, அதற்கு நல்ல மனமும் அதை கொடுப்பதற்கு பணமும் மட்டும்தான் தேவையே தவிர உறவு ஒருபோதும் தேவையில்லை சார். வந்து சொன்னாங்க, நான் எங்கள் அம்மாவுக்கு 3000 ரூபாய்க்கு சேலை எடுத்து கொடுத்தேன், என் அம்மாவுக்கு 2000 ரூபாய்க்கு சேலை எடுத்து கொடுத்தேன். உண்மைதான், உறவுகள் இருக்கணும் தான். தேவை என்ன, திருமணத்திற்கு முன்பாக நான் என் மனைவிங்கிற உறவு என் கூட வர்றதுக்கு முன்னாக என் அப்பாவோடு என் அம்மாவோடு நான் கொண்டாடிய தீபாவளி. இப்போ மனைவி ஒவ்வொரு வீட்லையும் மனைவிகள் வந்த உடனே 3000 ரூபாய்க்கு அம்மாவுக்கு சேலை எடுத்து கொண்டாடிய பண்டிகை இன்று மனைவிக்கு தெரியாமல் 500 ரூபாய் அம்மாவுக்கு கொடுக்க வேண்டிய நிலைமைக்கு இந்த உறவு நம்மை ஆக்கிவிட்டதே. நன்றாக யோசிச்சு பாருங்க, அப்பையும் இந்த பணம் தானங்க ஆறுதலாக இருக்கு. இந்த பணம் இல்லாட்டி இந்த உலகத்தில் நம்ம எதையாவது பண்ண முடியுமா? நல்லா யோசுங்க, இந்த உறவுகள்னால பிரச்சனைங்க, அவ்வளோ பிரச்சனை இந்த உறவுகளால் ஏற்படுது. இந்த இப்போ தீபாவளிக்கு சொல்லிட்டேன் வேட்டி வாங்கணும், விஜயதசமிக்கு வேட்டி வாங்கி கட்டினேன் சார், மேலே ஒரு கரை கீழே ஒரு கரை, மேலே சிகப்பு கீழே ஊதா, சரி இதை மேலே வச்சு கட்டுங்க, இதை மறுநாள் கீழே வச்சு கட்டுங்கன்னு கடைக்காரர் கொடுத்துட்டார். சரஸ்வதி பூஜை அன்னைக்கு சிகப்பு கலர் கரையை மேலே வச்சு கட்டிட்டேன், இப்போ விஜயதசமிக்கு கீழே வச்சு கட்டணும், வேட்டி பாதி சுருட்டிக்கிட்டு மேலே நிற்கிது, நான் எங்கே போய் யார்கிட்ட சொல்ல முடியும்? யோசிச்சு பாருங்கள்,
ஒட்டிக்கோ கட்டிக்கோங்கிறான். எதுக்கு வேணாலும் ஒட்டுறதுக்குனாலும் கட்டுறதுக்குனாலும் நமக்கு எல்லாத்துக்கும் தேவை என்னங்க? காசு வேணும். உலகத்தில் இப்போ நோபல் பரிசு இயற்பியல் துறைக்கு, பொறியியல் துறைக்கு, எல்லா துறைக்கும் நோபல் பரிசு அறிவிச்சிருக்காங்க. ஆனால் உண்மையிலே நோபல் பரிசு யாருக்கு தெரியுமா கொடுக்கணும்? அதுவும் பொறுமைக்கான நோபல் பரிசு ஒருத்தருக்கு கொடுக்கணும்னா ஜவுளி கடையில் பெண்களுக்கு சேலை எடுத்து போடுற சேல்ஸ்மேனுக்கு தாங்க நோபல் பரிசு கொடுக்கணும். உண்மையிலே நானா அதில் பெரும் பாதிக்கப்பட்டால் உண்மையிலே நீ போற நம்ம எல்லாரும் உறவுகள். இப்போ என் மனைவி உள்ள கடைக்கு போனாங்கன்னா என்ன சொல்றாங்க? அந்த பார்டர்ல அந்த பூ போட்டிருக்கணும், இந்த பூவில் இந்த பார்டர் போட்டிருக்கணும். நம்ம என்ன பண்ண முடியும்? சேலையை கிளிக்க முடியும் கடையில் உட்காந்து? நல்லா யோசிங்க. இருக்கிற பார்டர் நம்ம எதுவுமே திருப்தி படுறதில்லை. ஒரு கட்டத்தில் திருப்தி ஆயிடுவாங்க. எப்போ பக்கத்தில் இருக்கவங்க எந்த சேலையை எடுக்கிறாங்களோ, இந்த சேலை நல்லா இருக்கு அதை எனக்கு கொடுங்கன்னு வாங்கிட்டு. ஆண்கள் தன்னுடைய பாக்கெட்டை பார்த்து பண்டிகையை கொண்டாடுகிறார்கள், பெண்கள் பக்கத்து வீட்டை பார்த்து பண்டிகைகளை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். பாக்கெட்டை பார்த்து கொண்டாடக்கூடிய பண்டிகைக்கு தேவை பணம்தானே தவிர உறவுகள் ஒருபோதும் பண்டிகைக்கு உதவாது என்று சொல்லி நடுவரவர்களே, பண்டிகைக்கு தாய்க்கு பணம் கொடுக்குறோம். ஒரு பிரச்சனைக்கான ஆரம்பம் உறவு, மறந்துடக்கூடாது. ஒரு பிரச்சனைக்கான ஆரம்பம் உறவு, அந்த பிரச்சனைக்கான முடிவு பணம். பணத்தை மட்டுமே வைத்து இப்போ முதியோர் இல்லங்களில் நீங்கள் நல்லா பார்க்கணும், எல்லா ஹோட்டல்லையும் முன்னாடி வச்சுருக்காங்க அனாதை இல்லங்களுக்கான பண்டிகைக்கான செலவுக்குன்னு பணம் வச்சுருக்காங்க. நீ அங்கே போய் என்கிட்ட அன்பு இருக்குது பாசம் இருக்குன்னு அவன் கேட்கல. அனாதை இல்லங்களில் கூட பண்டிகைகள் சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் என்றால் அதற்கு அடிப்படையாக இருப்பது பணம்தான். பணம்தான் பண்டிகை மட்டுமல்ல, இந்த உலகத்தையே இயக்கி கொண்டிருப்பது பணம்தான். அந்த பணத்திற்கே தாங்கள் நல்ல தீர்ப்பை வழங்க வேண்டும் என்று சொல்லி வியக்க வைத்த இந்த ரசிக பெருமக்களுக்கு நன்றி தெரிவித்து வேந்தர் தொலைக்காட்சியினுடைய கோடான கோடி ரசிகர்களுக்கு தித்திக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்களை மீண்டும் தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த். நான் தீர்ப்பு சொல்றேன் இல்லையோ, ஜனங்க கிட்ட நல்ல கிளாப்ஸ் வாங்கி உங்கள் சைடு கழுத்துட்டீங்க பணம்தான் அப்படின்ட்டு. அது உண்மையும் கூட. ஏன்னா ஒரு டாக்டரு ஒரு பேஷண்ட்டு நீங்கள் உங்களை காப்பாற்றியாச்சு நீங்கள் புறப்படலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி, அண்ணா ஐயா கடவுள் மாதிரி காப்பாற்றிங்க டாக்டர், ரொம்ப சந்தோஷம் டாக்டர் அப்படின்னாரு. அதுக்கப்புறம் பில் எடுத்து நீட்டினார். அவருக்கு மறுபடியும் உசுறு போயிடும் போல் இருந்தது, அப்படி ஒரு ஃபீலிங் ஆகிப்போச்சு. ஏன்னா அவ்வளோ இருக்கு, என்ன டாக்டர் இவ்வளவு பில்லு போட்டிருக்கீங்க அப்படின்னு. எங்கே நீங்கள் தான் இப்போ சொன்னீங்க புழக்கி வச்சுட்டேன்னு, அந்த புழக்கி வச்சதுக்கு காவாசி தான். ஓ, 100,000 ரூபா போட்டிருக்கானே, 25,000 இருந்தால் போதுமா அப்படின்னு சொல்லிட்டு, காவாசி தானே நான், அப்போ மீதி முக்காவாசின்னா அது நான் புழைக்கிறதுக்கு அப்படின்னு டாக்டர். ஸோ அதனால் பணம் இல்லாமல் முடியாது, இருந்தாலும் உங்களுக்கு கரெக்டாக பதில் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். சுல்தானா பர்வீன், கோவை. இறைவனுக்கே, உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய தமிழர்களுக்கும் வேந்தர் தொலைக்காட்சி ரசிகர்களுக்கும் நேயர்களுக்கும் மற்றும் இங்கு வருகை தந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் தீப ஒளி திருநாள் வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். எதிரணியினரிலிருந்து சரவணன் என்ன வந்து பேசினார், பணம் தான் எல்லாமே, அது இருந்தா போதும் மகிழ்ச்சின்னு. ஒரு ஆசிரியர் மாணவனை பார்த்து கேட்டாராம், மூணே வரியில பணம்னா என்னன்னு சொல்லு பார்க்கலாம். உடனே மாணவன் சொன்னானா, சார் ஆர்பிஐ அடிக்குது, எஸ்பிஐ கொடுக்குது, சிபிஐ பிடிக்குது சார்னு சொன்னானா. அந்த சின்ன பையனுக்கு தெரிஞ்ச அந்த விஷயம், உங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம், இந்த மூணு பேருக்கு மட்டும் தெரியாம போயிடுச்சு. நடுவர் அவர்களே, பணம் தான் செல்வம்னு பேசுறாங்களே, நான் கேட்கிறேன் பணம் மட்டும்தான் செல்வமா? இப்போ ஒரு ஆணுக்கு நல்ல மனைவி கிடைச்சிட்டா அது அந்த ஆணுக்கு கிடைத்த செல்வமா இல்லையா? ஒரு பெண்ணுக்கு நல்ல கணவன் கிடைச்சிட்டா அது அந்த பெண்ணுக்கு கிடைத்த செல்வமா இல்லையா? ரெண்டு பேருக்கும் நல்ல குழந்தைகளை இறைவன் கொடுத்துட்டான்னு சொன்னா அந்த குடும்பத்திற்கே கிடைத்த செல்வம் இல்லையா? அதுதான குடும்பத்தை சிறப்பிக்குது, அதுதான மகிழ்ச்சியை கொடுக்குது. பணம் நிரந்தரமானது அல்ல, இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். பணம் சுயநலமானது. எப்படி சுயநலமான ஒன்று பண்டிகையை சிறப்பிக்க முடியும்? இன்னைக்கு உறவுகளுக்குள்ள விரிசல் வருதுங்க. காரணம் என்ன? இந்த பணம் தான். மாமன் மச்சானுக்குள்ள, அண்ணன் தம்பிக்குள்ள, என் அக்கா தங்கச்சிகளுக்குள்ள கூட சண்டை வருது. காரணம் என்ன? அவன் மட்டும் கார் வாங்கிட்டானே.
அவன் மட்டும் வீடு வாங்கிட்டானே, அவன் மட்டும் நகை வாங்கிட்டானே, என்னால வாங்க முடியலங்கிற அந்த போட்டி, என்னால வாங்க முடியுமா அப்படிங்கிற அந்த ஏக்கம், இதெல்லாம் எனக்கு கிடைக்கவே கிடைக்காதே என்ற பொறாமை, இதெல்லாம் எதனால வருதுன்னு பார்த்தா பணத்தினாலதான் வருது. போட்டி, பொறாமை, ஏக்கம் இதெல்லாம் வருகிறதுன்னு சொன்னா அதற்கு காரணம் பணம் தான். அந்த பணம் நிச்சயமாக பண்டிகையை சிறப்பிக்க முடியாது. நடுவர் அவர்களே, இன்னைக்கு எல்லா இல்லங்களிலும் நடக்கக்கூடிய ஒரு பொதுவான விஷயத்த நான் சொல்றேன். இன்னும் இல்லை, ஒரு வீட்டில் அண்ணனோட பையனையோ இல்லை அக்காவோட மகளையோ ஒரு பெரிய இன்டர்நேஷ்னல் ஸ்கூலில் சேர்த்துறாங்கன்னு வைங்களேன், உடனே அங்கே இருக்க உறவுக்காரங்களை என்ன சொல்லுவாங்க? அவன் பணம் வச்சிருக்கிறான், அவன் சேர்த்துவான், ஏன் என்னால் சேர்த்த முடியாதா, என்கிட்ட பணம் இல்லையா, அந்த போட்டியினால் என்ன பண்ணுவாங்க, தன்னோட பிள்ளையும் கொண்டு போய் இன்டர்நேஷ்னல் ஸ்கூலில் சேர்த்துவாங்க. அந்த காலத்துலலாம் எப்படி படிக்கிற புள்ள எந்த பள்ளிக்கூடத்தில் படித்தாலும் நல்லா படிக்கும், ஆனால் இன்னைக்கு எந்த பள்ளிக்கூடம் அதிகமாக பணம் வாங்குதோ அங்கே படித்தாதான் என் புள்ள நல்லா படிக்குங்கிறது இந்த காலம். நடுவரவர்களே, கொடுமை. இந்த இன்டர்நேஷ்னல் ஸ்கூலுக்குள்ளெல்லாம் உள்ளே நுழையிறதுக்கு நுழைவு கட்டணம், விடுதிக்குன்னு விசேஷ கட்டணம், தனி பயிற்சிக்கு தனியாக ஒரு கட்டணம், சீருடைக்கு சிறப்பு கட்டணம், பாடநூல் வாங்க பல நூறு கட்டணம், கேள்வி தாளுக்கு கட்டணம். நடுவரவர்களை, இதுக்கு ஏதாவது இடையில கேள்வி கேட்டீங்கன்னா அதுக்கும் நீங்க கட்டணும், விடைத்தாளுக்கு கட்டணம், விடை தெரியாமல் எத்தனையோ கட்டணம், பணத்தை கொட்டி படிக்க வைக்கிறாங்க. பள்ளி படிப்பு மட்டுமல்ல, கல்லூரி படிப்பையும் இப்படிதான் படிக்க வைக்கிறாங்க. எல்லாம் படிச்சுட்டு கடைசியில் என்ன ஆகுது, ரூபாய் நோட்டிலே காண முடியாத தன்னிறைவு தினாரிலே வேண்டும் என்று சொல்லி சொந்த நாட்டில சொந்தங்களோடு பண்டிகை நாட்களில் கூட உறவுகளோடு பண்டிகையை கொண்டாட முடியாம பணத்தை தேடி பாலைவனத்துக்கு வசந்தம் தேடி போவாங்க. அவங்களுடைய எண்ணமும் இயக்கமும் எப்படி தெரியுமா இருக்கும்? நாம நினைச்சுக்கிறோம், இங்க இருந்துட்டு அரபு நாட்டுக்கு வேலைக்கு போறான், அவனுக்கு என்ன, அடுக்குமாடி கட்டிடத்துல ஏசி ஹாலில் சும்மா ஜம்முன்னு உட்காந்துருப்பான், இஷ்டத்துக்கு சாப்பிடுவான், மாச கடைசியான கை நிறைய தினார கொடுத்துருவாங்க, அவனுக்கு என்னடா அவனோட வாழ்க்கையெல்லாம் வேறன்னு சொல்லுவாங்க. ஆனா அங்கே வாழ்ந்து பார்த்து கொண்டிருக்கவங்க கிட்ட கேட்டாதான் தெரியும், சொந்த மண்ணிலே சொந்தங்களோடு இருக்கக்கூடிய அந்த சுகத்திற்கு நிகர் வேற எதுவுமே இல்லைன்னு சொல்லுவாங்க. பணத்துக்காக வெளிநாட்டில் இருக்கிறாங்கல்ல, பண்டிகை நேரத்தில் கூட வீட்டுக்கு வர முடியாது, மனசு நிறைய சோகத்தோட பண்டிகை வாழ்த்த ஃபோனில் சொல்லும் போது என்ன மகிழ்ச்சி இருக்கும், லேப்டாப்லையும் கம்ப்யூட்டர்லையும் ஸ்கைப்லையும் ஏன் ஃபோனில் மட்டும் சொந்தங்களினுடைய குரலை கேட்டு 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 அங்கே இருப்பவர்களுக்கு உறவுகள் கூட கமர்ஷியல் ஆகி போயிடுச்சா இல்லையா? தொலைதூரம் பாசம் காட்டி தொலைந்து போனவர்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க, லேப்டாப்புக்குள்ள அப்பா இருக்கிறார் என்று சொல்லிக் கொள்ளக்கூடிய குழந்தைகள். எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் எவ்வளவு வேதனைகள் இருந்தாலும் எல்லாத்தையும் மனசுக்குள்ளேயே வச்சுட்டு நான் இங்க நல்லா இருக்கிறேன் என்று சொல்லி வீடியோ காலிலே தொட்டு ரசிக்கக்கூடிய எத்தனை அப்பாக்கள் இருக்கிறார்கள். அந்த பணம் எப்படி நடுவரவர்களே பண்டிகையை சிறப்பிக்க முடியும்? எது வசதி, எவ்வளவு பணம் சம்பாதித்து வைத்திருக்கிறேன், எவ்வளவு சொத்து சேர்த்து வச்சிருக்கிறேன் சொல்றதெல்லாம் மகிழ்ச்சி, எத்தனை சொந்தங்களை சேர்த்து வைத்திருக்கிறேன் என்று சொல்வதில் இருக்கிறது நம்முடைய வசதி. இவ்வளவு பணம் செலவு பண்ணி இந்த பண்டிகையை சிறப்பா கொண்டாடிட்டேன்னு சொல்றதுல இல்லைங்க பெருமை, இத்தனை உறவுகளை சேர்த்து இந்த பண்டிகையை நான் சிறப்பாக கொண்டாடி இருக்கிறேன் என்று சொல்வதில் இருக்கிறது பெருமை. ஆக உறவுதான் பண்டிகையை சிறப்பிக்கிறது என்று சொல்லி நல்லதொரு தீர்ப்பை நீங்கள் வழங்க வேண்டும் என்று சொல்லி நன்றியோடு விடைபெறுகிறேன். நன்றி, எல்லா புகழும் இறைவனுக்கு. பர்வீன், அவங்க சொன்னதில் வந்து ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப நானே அனுபவித்தேன். வெளிநாட்டுக்கு ஃபஸ்ட் டைம் நான் ஓல்டு ட்ரிப் போனேன், அது ஒரு காமெடி. என்னென்ன கல்யாணம் முடிச்சா புருஷன் முன்னாட்டி வந்து அனிமூனுக்கு போவாங்க இல்லையா, இந்த அப்போ போகலாமா இப்போ போகலாமா அப்படி இப்படின்னே சொல்லி கடைசியில் ஒரு குழந்தை ரெண்டு குழந்தை ஆகி அப்புறம் இப்போ போகலாம் இப்போ போகலான்னு சொல்லி, அதுக்கப்புறம் எங்கள் மாமியார், என் மச்சினை, என் நண்பன் இத்தனை டிக்கெட்டை கூப்பிட்டுக்கிட்டு அனிமூன் ட்ரிப்பு போக வேண்டியது அவ்வளோ லாஸ்ட்டில் போனோம்.
ஆனால் அங்கே போனப்போ எனக்கு தெரிந்தவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு என் கூட படித்த பையன், கூட விளையாண்டுருந்த பையன், எங்கள் ஏரியாக்காரன் அப்படின்னு அவங்களையெல்லாம் போய் பார்க்க போனப்போ அவன் இன்ஜினியரு, இங்கிருந்து போய் அந்த இன்ஜினியராக நல்ல கார், பிரமாதமான ஒரு காரெல்லாம் வச்சுருக்கான், வீடு பிரமாதமாக இருக்குது, எல்லாம் பிரமாதமாக இருக்குது. நாலு நாள் நாங்கள் அந்த வீட்டில் அவங்க கூட மூணு நாள் இருந்துட்டு அடுத்த ஊர் போகிறோம். அந்த மூணு நாள் நாலு நாள் எங்கக்கிட்ட அவன் ஒரு செகண்டு கூட லீவு போட்டுக்கிட்டு எங்கள் கூட அவ்வளோ சுற்றிட்டு கடைசியில் நாங்கள் பிரியறவங்கும் போது புறப்பட்டுமா அப்படிங்கும்போது அவன் கண்ணில் அப்படியே கடகடன்னு டீயர்ஸ். எனக்கும் அவனை பார்த்தோன்னே எனக்கும் அழுகை வந்துடுச்சு. என்னென்னா யாருமே இல்லாமல் இப்படி நம்ம வீட்டில் ஏதாவது அக்கம் பக்கம் வீடுகளில் புதிவார்ப்பு டைலாக் எழுதினேன், பட்டிக்காட்டில் பறக்கிற காக்கா புதுசாக இருந்தால் கூட தெரியும் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி உறவு முறைகள் எல்லாம் பார்த்து இது பண்ணி போட்டு இப்போ யாரும் இல்லாமல் அவன் அவன் மனைவி குழந்தை மட்டும்தான் இருக்கிறான் அப்படின்னு சொல்லும்போது அந்த உறவுக்காக அவங்க ஏங்கிறத பார்க்கும்போது அவ்வளோ மனசுக்கு கஷ்டமாக இருக்குது. அடுத்தபடியாக நம்ம சென்னை சொல்வேந்தன் அவர்கள். என் தாய் தமிழை உலகமெல்லாம் இருந்து ரசித்து கொண்டிருக்கும் தமிழ் நெஞ்சங்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் வேந்தர் டிவியின் சார்பாகவும் இந்த சொல் வேந்தன் சார்பாகவும் கம்பீர வணக்கத்தை சொல்லிக்கொள்வதோடு என்னுடைய இனிமையான தீபாவளி வாழ்த்துக்களையும் சொல்லிக் கொள்வதில் நான் பெருமைப்படுகிறேன். நம்முடைய நாடு ஒரு காலத்தில் பணக்கார நாடாக இருந்தது. சங்க இலக்கியம் சொல்லுகிறது, விரித்து வைத்த நெர்மணி கதிர்களை விழுங்க வரும் கோழிகளை, நான் சொல்றதுக்கு அர்த்தம் புரியுதில்லை உங்களுக்கு, நம்ம நாட்டில் நெல்மணி கதிர்களை மூணு விஷயத்துக்கு தான் காய போடுவாங்க. ஒன்று, அறுவடை செய்தவுடன் அந்த நெல் காய்ந்தால்தான் அதை குடோனில் வைக்க முடியும், அது காய போடுவாங்க. பச்சை நெல்லை அவிச்சு அதை புழுங்கலாக்கி புழுங்கல் அரிசியாக்குவதற்கு காய போடுவார்கள், வித்துவையும் காய போடுவார்கள். அவன் சொல்லுகிறான், விரித்து வைத்த நெல்மணி கதிர்களை விழுங்க வரும் கோழிகளை குளை கலட்டி எரிந்தவர்கள் நம் நாட்டு பெண்கள்னா. நெல்லை விரிச்சு வச்சிருப்பாங்களாம், கோழி வந்து அதை கொத்தி தின்னதுக்கு வருமா, இந்த நெல்லை காய போட்டு காவல் இருக்கக்கூடிய பெண்மணி என்ன செய்வாளாம், அதை எழுந்து சென்று விரட்டுவதற்கு பதிலாக தன் கம்மலில் கழுத்து தன்னுடைய காதிலே இருக்கக்கூடிய கம்மலை கலட்டி அதை எரிவாளாம். அப்போ தங்கம் நம்ம நாட்டில் எவ்வளோ அளவுக்கு இருந்திருக்கு பாருங்க. இன்னைக்கு நெல்லை விரிச்சு காய போடுவதற்கு விவசாயே இல்லை, எல்லாத்தையும் நம்ம கொண்டுட்டோம். நெல்லே கிடையாது, கோழியும் கிடையாது, அப்படியே கொலையை காட்டி வீசுவதற்கு நம்ம காதில் கம்மலும் கிடையாது, அப்படியே இருந்தாலும் ஒரு அரக்கிராம் இருக்கும், இதுதான் இன்னைக்கு நிலைமை. அதே சமயத்தில் சீதக்காதி வரலாறுல ஒன்று சொல்லுவான், கார் தட்டிய பஞ்சகாலத்தை பற்றி சொல்லுவான், ஒரு தட்டில நெல் ஒரு தட்டில பொன், கார் தட்டிய பஞ்சகாலம்னா ஒரு தட்டிலே பொண்ணும் ஒரு தட்டிலே நெல்லும் விற்ற கார் தட்டிய பஞ்சகாலம் இந்த தமிழகத்திற்கு வந்தது. எங்கள் மக்கள் வைத்திருந்த இந்த பொன்னை வைத்துக் கொண்டு நாங்கள் நெல்லை வாங்கி பசி இல்லாமல் வாழ்ந்தோம் என்று சொல்லுவார். அருமை நண்பர்களே, அவர்கள் சொல்வதைப் போல நாம் ஏழையாக இருப்பதில் எந்த புரோஜனமும் கிடையாது. பணத்தை ஈட்ட வேண்டும், பணத்தை சம்பாதிக்க வேண்டும், அதைத்தான் வள்ளுவனும் சொல்லுவான். இவன் மனுஷன் சொல்றதுக்கு தகுதியே கிடையாதுரா, ஒருத்தன் பத்தி சொல்றான் வள்ளுவன், மனுஷன் சொல்றதுக்கு இவன் தகுதியே கிடையாது, ஆனால் அவனையும் மனுஷனாக மாற்றுவது பணம்தான் என்று சொல்லுவான். எனவே அருமை நண்பர்களே, உங்களிடம் ஒன்று சொல்றேன், தீபாவளி வந்தோடனே வெடி வாங்குவீங்க, புடவை வாங்குவீங்க, நகை கடைக்கு போய் தங்கம் வாங்குவீங்க, சத்தியமா கிடையாது. தீபாவளி வந்தால் அனைவரும் வாங்குவது கடன் தான், முதல்ல கடனை தான் வாங்குவோம், அதுக்கு பிறகுதான் நம்ம பட்ஜெட்டுகளை போடுவோம். தமிழகத்தில் ஒரு சிறந்த உயர்ந்த எழுத்தாளன் புதுமை பித்தன், அவன் ஒரு கதையில் சொல்கிறான், பொண்டாட்டி வீட்டில் இருக்கிறான், புருஷன் வெளியில் போகிறான்,
அவன் சொல்றான், அம்மா உறவுக்காரன் என்ற பெயரில் கடவுளே வந்தாலும் காசு இல்லை என்றால் கதவை திறக்காதேன்னு சொல். காசு இல்லாதவன் கடவுளே ஆனாலும் கதவை திறக்காதே, இதான் அவனுடைய வார்த்தை. துட்டு இருந்தா எல்லாரும் வீட்டுக்கு திங்கிறதுக்கு வருவான், சாப்பிடுவான், வெளியில போன பிறகு நம்ம பிறந்தான் பேசிட்டு போடுவான். நாலு விருந்தினர்களை உறவினர்களை நீ வீட்டுக்கு கூப்பிட்டு தீபாவளி கொண்டாடி பாருங்க, நம்ம வாயை கட்டி வயிற்ற கட்டி ஏதோ ஒரு வர தண்டியில ஒரு தாலி செயினை வாங்கி கழுத தொங்க போட்டிருப்போம். வந்தவா முதல் கேள்வி என்ன கேட்பான், அக்கா இந்த செயின் வாங்கி போட்டிருக்கிய இது கவரிங்கானா கேட்பான். நான் கல்யாணம் முடிச்சு ரெண்டாவது வருஷத்துல நான் வீடு வாங்கிட்டேன், நீ வாங்கிட்டியா அக்காவான்னு கேட்பான். அப்படி நல்ல நல்ல சாப்பாடெல்லாம் விருந்தினருக்கு போட்டு நீங்க அனுப்பி விட்டு பாருங்க, வெளியில போய் பேசுவான், இவங்களுக்கு கிடைக்கிற வருமானத்துக்கு இப்படி சாப்பாடெல்லாம் போட்டால் இந்த குடும்பம் நஷ்டத்தில் போய் விழுந்துரும் சொல்லுவாங்க. எனவே அருமை பெரியவர்களே, இந்த பட்டிமன்றத்தின் வாயிலாக ஒன்றை நான் சொல்லுகிறேன், நாம் அனைவரும் பணத்தை சேர்த்து பணக்காரர்களாக வேண்டும். அவர் சொன்னது போல பணம் இல்லாமல் பிச்சைக்காரனாகி ரோட்டியை பிச்சை எடுத்தால் எந்த சொந்தக்காரனுக்கும் நான் விருந்து பரிமாற முடியாது. எனவே எல்லோரும் பணக்காரர்களாக வேண்டும் என்ற ஒரு நல்ல எண்ணத்தோடு என் பேச்சை இத்தோடு முடித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சென்னை நதியா. மண்ணை வீரத்தாலும் மனதை ஈரத்தாலும் விதைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அத்துணை தமிழ் நெஞ்சங்களுக்கும் வேந்தர் தொலைக்காட்சியின் வாயிலாக என்னுடைய தீப ஒளி திருநாள் நல்வாழ்த்துக்கள். வந்ததுலேருந்து சொன்னாங்க, இன்னைக்கு பணம் தான் முக்கியம், பணம் தான் முக்கியம்னு எதிரணியை சேர்ந்து எல்லாரும் பேசினாங்க. அவங்களுடைய அன்பு, அவங்களுடைய உறவுகள்னா எப்படி தெரியுமா, மேட் இன் சைனா மாதிரி, அவ்வளோதான். வாரண்டியும் இல்லை, கேரண்டியும் இல்லை, அதனால தான் அவங்கெல்லாம் அப்படி பேசுகிறாங்க. ஆனால் நம்மளுடைய உறவு எப்படி, நோக்கியா 1100 மாதிரி, எம்புட்டு விழுந்தாலும் எம்புட்டு அடி வாங்கினாலும் பக்காவாக வேலை செய்யும், அதுதாங்க உறவு. இன்னைக்கு வெளிநாட்டுக்காரர்கள் எல்லாம் நம்ம நாட்டை பார்த்து பெருமையோட இன்னமும் கலாச்சாரத்தோட நம்மளை மதிக்கிறாங்கன்னா என்ன காரணம், வெளிநாடுகளிலும் கோயில்கள் இருக்கு, குடும்பங்கள் இருக்கு, தமிழகத்திலும் கோயில்கள் இருக்கு, குடும்பங்கள் இருக்கு. ஆனாலும் தமிழகத்தில் மட்டும்தான் குடும்பங்களே கோயிலா இருக்குன்னு சொன்னா அதுக்கு அடிப்படையா இருக்கிறதே உறவு தானேங்க. அதுலேயும் முதலாவதா பேசின என்னுடைய வளர்மதி அக்கா ரொம்ப அழுமையான ஒரு வார்த்தையை சொன்னார், ஒரு மனிதன் நேசிக்காமலும் இருக்கலாம், சுவாசிக்காமல் இருக்க முடியுமா? ஏம்மா சுவாசிக்காமல் இருக்கிறதுக்கு பணம் தான் வேணும் அப்படின்னு என்னுடைய அக்கா பேசிட்டு போனாங்க. ஒரு மனுஷன் வெறுமனே சுவாசிச்சுக்கிட்டு மட்டும் இருந்தா அவன் கோமா ஸ்டேஜில் இருக்கான்னு அர்த்தம், தயவு செஞ்சு தெரிஞ்சுக்கோங்க. அவன் நடை உடையுமா நல்ல காரியங்களை தன்னுடைய உறவுகளோட சேர்ந்து செஞ்சாதாம அவன் மனுஷ வாழ்க்கைய வாழ்றான்னு அர்த்தம், அது தெரிஞ்சுக்கங்கம்மா. முதல்ல இன்னைக்கு வந்து பேசின எல்லாருமே சொன்னோம், வாழ்க்கைனா என்ன, நான் கொஞ்சம் இங்கிலீஷ்ல கேக்குறேன், வாட் இஸ் லைஃப், தட் இஸ் வைஃப். சிம்பிள்ங்க, வாட் இஸ் லைஃப், தட் இஸ் வைஃப். அது தெரியாம தான் இவங்க எல்லாம் வந்து புலம்பிட்டு இருக்காங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துல மனைவிமார்கள் என்ன எதிர்பார்க்கிறாங்க, அதுவும் குறிப்பா இந்த பண்டிகை காலங்கள்ல என்ன நாம பெருசா எதிர்பார்க்கிறோம், பர்ச்சேசிங் ஷாப்பிங் கூட்டிட்டு போகும்போது நம்மளுடைய புருஷன் பார்த்துக்கிட்டே இருக்கணும், நம்ம என்ன பேசினாலும் கேட்டுக்கிட்டே இருக்கணும், இதை மட்டும்தாங்க மனைவிமார்கள் எல்லாமே எதிர்பார்க்குறோம். உண்மையான விஷயம் இன்னைக்கு உறவுகள்னால ஒரு பயனும் இல்லை, உறவுகள்னால ஒரு பிரயோஜனமும் இல்லை, ஏன் உறவுகள் இப்படி இருக்காங்க, ஏன் குத்தி காமிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான பல விவாதங்களை அவங்க வச்சாங்க. நான் கேட்குறேன், உறவுகள் தான் உனக்கு எல்லா நன்மையும் சொல்லணும்னா நீ என்ன வாழ்க்கையை, உன் வாழ்க்கையை வாழ்ற, உனக்கு தன்னம்பிக்கை இல்லை, உனக்கு உழைப்பு இல்லை, உன் வாழ்க்கை நீ வாழும், நீ முயற்சி செய்யாம இன்னொருத்தர் உதவி செய்யணும்னு ஏன் நீ எதிர்பார்க்கிற, அப்படி எதிர்பார்க்கும் போது தானே உனக்கு பணம் தேவைன்னு நீ யோசிக்கிற, உன்னுடைய வாழ்க்கையை நீ வாழ்றதுக்கு நான் என்கிட்ட இருக்கக்கூடிய தன்னம்பிக்கை போதும்னு நினைக்கணுமா இல்லைங்களாயா? ஒரு விஷயத்தை யோசிச்சு பாருங்களேன், ஔவையார் அழகா சொல்லியிருப்பாங்க, குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லைங்க, அவ்வளோதாங்க வாழ்க்கை. இன்னைக்கு மனைவிமார்களை குறை சொல்றீங்க, உறவுனா வெறும் மனைவி தான் தாய் தான் இல்லை, உறவுங்கிறது மிக பெரியதுங்க. இப்போ மனைவிங்கிற ஒரு உறவு, ஏ என்னுடைய வீட்டில் எடுத்துக்கங்க, நான் ஒரு காஃபி போட்டு ஒரு டீ போட்டு என்னுடைய கணவருக்கு கொடுத்தேங்க, அந்த டீயில் 2 ஈ விழுந்துருச்சு,
பொதுவாக இருக்கக்கூடிய ஆண்கள் என்ன பண்ணணும், ஈ விழுந்த டீயை வாங்கினா கோபப்படணும். ஆனால் என்னுடைய கணவர் கோபப்படலைங்க. நிஜமா அப்படி பார்க்காதீங்க. அந்த ஈ விழுந்த டீயை வாங்கின என்னுடைய கணவர் என்ன தெரியுமா சொன்னார், அந்த டீயை பார்த்தார், ஈயை பார்த்தார், என்ன பார்த்தார், பார்த்துட்டு ஒரே வார்த்தை தான் சொன்னார், உன்னுடைய டீக்கு நான் தான் மயங்கினேன் என்று சொன்னால் ஈ கூட மயங்கியது. எங்க மனைவி கிட்ட இருக்கக்கூடிய குறையை கூட நிறையாக பார்க்க தெரிந்த கணவன்மார்கள் வாழக்கூடிய வாழ்க்கை என்னைக்குமே சந்தோஷமா இருக்குங்க. இன்னைக்கு பண்டிகை, சாரி ஃபார் தி இன்டர்ஃபரன்ஸ், அதாவது பொதுவா சொல்லுவாங்க என்னன்னா, எந்த கணவனுமே மனைவியிடம் எந்த கணவனுமே ஹீரோ இல்லை அப்படிம்பாங்க. யாருக்கிட்ட வேணாலும் பேர் வாங்கிட்டு வந்துடலாம், ஆனால் மனைவிக்கிட்ட ஹீரோன்னு சொல்லி கொண்டாடிக்கிட்ட பேர் வாங்குறது ரொம்ப கஷ்டம்னா நீங்கள் சொல்லும் போது எனக்கு ஆச்சரியமாக இருக்கு. அதெல்லாம் நிச்சயமாக நான் சபைக்காக சொல்லலை, இன்னைக்கு சபைக்காக மனைவிகளை கிண்டல் செய்யக்கூடிய ஆண்கள் எவ்வளவோ பேர் இருக்காங்க. ஆனால் பெத்த தாய்கிட்ட கூட தன்னுடைய கட்டின புருஷனை வெட்டு கொடுக்காத பெண்கள் இந்த உலகத்தில் இன்னும் வாழ்ந்துட்டு இருக்காங்கங்க. ஹீரோவா உங்ககிட்ட வேணா ஹீரோ நீங்க இல்லைன்னு சொல்லியிருக்கலாம், ஆனால் உங்களை எந்த இடத்துலையும் ஜீரோவாக்கி அவங்க பார்த்து சந்தோஷப்பட்டதே கிடையாது நடுவரவர்களே. எல்லா பெண்களுமே தன்னுடைய கணவரை ஹீரோவாக தான் பார்க்குறாங்க, அதுதான் நிதர்சன உண்மையும் கூட. வெளியூர்லேருந்து நாங்கள் வரோம், வெளியூர்லேருந்து பஸ் பிடிச்சி சிறப்பு பேருந்தெல்லாம் விட்டுருக்காங்கன்னா ஏன் விட்டுருக்காங்க, பணம் இருந்ததுனால தானே விட்டுருக்காங்கன்னா யோசிச்சு பாருங்கங்க. பண்டிகை காலம்னாலே அப்படி குடும்பத்தோடு சேர்ந்து நீங்கள் வெடி வெடிங்க, வெடிக்காமல் போங்க, புது ட்ரெஸ் போடுங்க, போடாமல் போங்க. ஆனால் தீபாவளின்னு ஒரு விஷயம் வந்துருச்சுன்னா ஊருக்கு சேர்ந்து போகணுங்கிற மனசு எல்லாருக்கும் வருதா இல்லையா? எல்லாரையும் முகம் பார்த்து நல்லா இருக்கியான்னு ஒத்த வார்த்தை கேட்டால் போதுங்க உறவுக்குள்ள இருக்கக்கூடிய சந்தோஷம், வேறு எதுவுமே தேவையில்லைங்க. நீங்கள் வாங்கி கொடுத்தாதான் உறவு சந்தோஷப்படுத்துங்கிறது கிடையாது. அதுலேயும் வளர்மதி சகோதரி பேசும்போது சொன்னாங்க, இன்றைக்கி குழந்தைங்களுக்கு நாங்கள் பட்டாசு வாங்கி கொடுக்குறோம், என்னுடைய வீட்டுக்காரனால அதெல்லாம் முடியலை, இன்றைக்கி அதெல்லாம் அவர் நிவர்த்தி பண்ணுறாருன்னு சொன்னீங்க. ரெண்டு குழந்தைங்க பேசிக்கிச்சுங்க, எங்கள் அப்பா வெளிநாட்டிலேருந்து எனக்கு ட்ரெஸ் அனுப்பிச்சிருக்காரு, எங்கள் அப்பா எனக்கு வெளிநாட்டிலேருந்து வெடி அனுப்பிச்சிருக்காரு, எங்கள் அப்பா வெளிநாட்டிலேருந்து நிறைய சாக்லேட் ஸ்வீட்டெல்லாம் அனுப்பிச்சிருக்காரு, உங்கள் அப்பா என்ன கொடுத்தார், எங்கள் அப்பா வீட்டோட என்கிட்ட இருக்கிறார், வீட்டிலே என் கூட இருக்கிறார், உங்கள் அப்பா உங்ககிட்ட இருக்காராம்மா. நீங்கள் குழந்தைங்களுக்கு எதையுமே வாங்கி கொடுக்கணும்னு அவசியம் இல்லைங்க. அந்த பண்டிகை நாட்களில் கூட தான் அப்பா தங்கிட்ட இல்லையேங்கிற ஏக்கம் அந்த குழந்தைக்கு வருதா இல்லையாங்க, அதுதாங்க உறவினுடைய மகிமை. இன்னைக்கு உறவுகளுக்குள்ள ஈகோ இல்லாம யூகோன்னு ஈகோவை விரட்டிட்டீங்கன்னா உறவுகள் எல்லாமே சந்தோஷத்தை தாங்க கொடுக்கும். இன்னைக்கு பணம் என்ற ஒரு ஒற்றை காகிதத்தை பெறுறதுக்காக இன்னைக்கு எதெல்லாம் இழக்கிறோம் யோசிச்சு பாருங்க. சிலர் அன்பை இழக்கின்றனர், பண்பை இழக்கின்றனர், பாசத்தை இழக்கின்றனர், வாலிபத்தை இழக்கின்றனர், சிலர் மதிப்பை மரியாதையை நல்ல உறவுகளை எல்லாம் இழக்கின்றனர். ஒரு விஷயத்தை மட்டும் நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கணும், எதுக்காக எதை இழக்கிறோம் அது ரொம்ப முக்கியங்க. எந்த ஒரு விஷயத்துக்காக நம்ம எதை இழக்கிறோங்கிறது தெளிவாக தெரிஞ்சே ஆகணும். ஏன் தெரியுமா, அன்பு என்ற ஒற்றை வார்த்தையை தான் குருடனாலும் பார்க்க முடியும், செவிடனாலும் கேட்க முடியும், ஊமையாலும் பேச முடியும்னு சொன்னால் அப்படிப்பட்ட அன்பை உறவுகளால் மட்டும்தான் கொடுக்க முடியும் நடுவரவர்களே. அப்படிப்பட்ட அன்பு இருக்கக்கூடிய உறவுகள் எப்படி சந்தோஷத்தை தீர்மானிக்காமல் இருக்கும் யோசிச்சு பாருங்க. ஒரே ஒரு விஷயத்த சொல்லி நிறைவு செய்கிறேன், யதார்த்தமான விஷயத்த சொல்லி நான் நிறைவு செய்கிறேன் நடுவர்களே. இன்னைக்கு முதியோர் இல்லத்தை பற்றி சரவணன் சார்லேருந்து அந்த அணியில் இருக்கக்கூடிய எல்லாருமே பேசினாங்க. ஒரு விஷயத்தை நம்ம எல்லாரும் ஒத்துக்க தான் வேணும். ஒரு பாட்டி வீட்டில் இருந்தாங்கன்னு சொன்னால், ஒரு பாட்டி வீட்டில் இருந்தாங்கன்னு சொன்னால் ஒரு மருத்துவருக்கு சமம். அதே ஒரு தாத்தா வீட்டில் இருந்தாங்கன்னு சொன்னால் ஒரு நூலகத்திற்கே சமம்னு சொன்னால், தயவு செய்து முதியோர்கள் இல்லத்தில் இருக்க வேண்டுமே தவிர முதியோர் இல்லத்தில் ஒருபோதும் இருக்கக்கூடாதுங்க. பணம் தான் முக்கியம்னு ஆயிரம் பேசலாம், யோசிச்சு பாருங்க. ஒருத்தங்கிட்ட பணம் இல்லை அப்படின்னா அவனை ஏழைன்னு ஒரு வார்த்தை மட்டும்தான் சொல்லுவோம், ஆனால் அவனுக்கு உறவுகள் இல்லை என்றால் அவன் அனாதையாக்கப்படுகிறான். தயவு செய்து சொத்துக்களை வேண்டுமானால் பிரித்து கொள்ளுங்கள், ஒருபோதும் சொந்த பந்தங்களை பிரித்து கொள்ளாதீர்கள் என்று கூறி அப்பா அம்மா தாத்தா பாட்டி அக்கா அண்ணன் தங்கை தம்பியோடு மாமா மச்சான் அத்தை பெரியப்பா பெரியம்மா சித்தப்பா சித்தி என்று உறவுகளோடு வாழக்கூடிய வாழ்க்கை தான் ஒரு பண்டிகையை மட்டுமல்ல ஓராயிரம் பண்டிகளை தீர்மானிக்கும் என்ற நல்லதொரு தீர்ப்பை தாங்கள் தர வேண்டும் என்று கூறி தந்த வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி நம்ம வருகிறேன். நன்றி, நல்வணக்கம். இப்போ பண்டிகை உறவா பணமா அப்படின்னு சொல்லி வந்துட்டோம் லாஸ்ட்ல. ஒரு சின்ன விஷயம், ஒரு நாள் கோயம்புத்தூரில் காரில் போயிட்டுருக்கேன், சிக்னலு
சிக்னலில் ஒரு பொண்ணு போயிட்டு இருந்தது, ஸ்கூலில் படிக்கிற பொண்ணு, அது போயிட்டு இருந்தது. நான் வந்து அந்த வண்டியை தாண்டி போனேன், தனியாக அந்த பொண்ணு மட்டும் புக் சொல்லப்படி போயிட்டு இருந்தது. நான் தாண்டி போனேன், அதுக்குள்ளே சிக்னல் போட்டாங்க, அதனால் நான் நின்றேன். அப்போது அந்த வண்டியில் ஈஸியாக தெரியும், டிரான்ஸ்பரண்ட்டாக. ஸோ ஃப்ரண்ட்டில் உட்காண்ட்ருந்தேன். அந்த பொண்ணு ஏதோ யோசிச்சுக்கிட்டு இப்படி வந்தது, என்னை பார்த்த உடனே ஐ ஐ பாய்கிற அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தேடுது, அங்கே தேடுது, அங்கே தேடுது, யாருமே இல்லை அந்த பொண்ணு பக்கத்தில். அது அப்படியே ஐயோ பாக்கி வச்சு அப்படி இப்படின்ட்டு அது ஒரே ஃபீலிங் ஆகுது. எனக்கு அதுக்குள்ளே சிக்னல் போட்டாங்க. அப்போ நான் சிரிச்சுக்கிட்டே நான் போயிட்டு வரேன்ட்டு போயிட்டேன். இப்போ அந்த பொண்ணு நிலைமையை நினச்சி பாருங்கள். வீட்டுக்கு போய் நான் பாக்யராஜை பார்த்தேன்னா வேறு வேலை இல்லை இவளுக்கு, இல்லை உண்மையிலேயே பார்த்தேன்ன, ஏ நீ எப்போ பாரு அவர் படங்கள்லாம் பார்த்துருக்கனால சுமந்து பொருளாக விட்டுருக்க அப்படின்னு. இப்போ இது எப்படியாவது சொன்னால், ஃப்ரெண்டுக்கிட்ட போய் சொன்னாலும் நம்மளை. ஸோ தான் பார்த்ததை இவ்வளவு சந்தோஷமான ஒரு சமாச்சாரத்தை ஷேர் பண்ணிக்க முடியலையே அப்படிங்கும்போது, சொன்னால் பொய் சொல்கிறேன்னு சொல்கிறாங்க, கதை விடுறையான்னு கேட்குறாங்க, இப்படியெல்லாம் சொல்கிறாங்களே இப்படியெல்லாம் சொல்கிறாங்களேன்னா அந்த மனசுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்கு. ஒரு சந்தோஷமான நிகழ்வு, சந்தோஷமான நிகழ்வையே பங்கு போட்டு கொள்வதற்கு ஆள் இல்லைங்கும் போது அவளுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருந்தால், ஒரு துக்கமான விஷயத்தை நமக்கு பங்கு போடுறதுக்கு ஒரு உறவு இல்லை அப்படின்னா நம்மளுடைய லைஃப் என்ன ஆகும்? ஸோ வாழ்க்கை அப்படிங்கிறது வந்து அதுக்கு தான் நல்லதோ கெட்டதோ ஒரு நாலு பேர் வேணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறது இருக்க. அது வந்து உண்மையிலே ஒவ்வொரு வீடுகள்லையும் இப்போ அவங்க சொல்கிறாங்கல்ல, பாட்டி இருந்தால் ஒரு வைத்தியர், அப்பா இருந்தால் அவங்க அப்படின்னு சொல்லிட்டு. என்னுடைய நண்பர் வந்து இப்போது பண்டிகைங்கிறது கொண்டாட்டம் மட்டுமல்ல திண்டாட்டமும் கூட. ஏன்னா என்னோடய என் பாக்யால வேலை பார்க்குற மனைவி பொன்மாணிக்கு ஒரு கவிதை எழுதியிருந்தார், நான் ரொம்ப ரசித்தேன். என்னென்னா, தீபாவளிக்கு தைப்பதற்காக நானும் துணியை கொடுத்தேன் டெய்லரிடம், ஆனால் டெய்லர் வாங்க மறுத்து விட்டார். காரணம், பண்டிகைகளின் போது பழைய துணிகளை தைக்க மாட்டாராம் அப்படின்னு. அதான் அவனுடைய கஷ்டம், பழசு கொஞ்சம் கிழிஞ்சிருக்கு, அதையாவது கரெக்ட் பண்ணி போட்டுக்கலாம் அப்படின்னு நினச்சா. அவன் பண்டிகைக்காரன், அவன் இல்லைங்க அப்படிமா. இப்போ பண்டிகை காலங்களில் மட்டுமல்ல, சாதாரணமாகவே சில டெய்லர்கள் எல்லாம் என்னென்னா பழசு தைக்க மாட்டோம் அப்படிம்பாங்க. என்ன சென்டிமெண்ட்டாக அவங்களுக்கு பழசுன்னா அப்புறம் பழசே வந்துட்டுருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லுவாங்க. ஸோ அந்த பண்டிகை கொண்டாட்டம் மட்டுமல்ல, அதில் எவ்வளவோ திண்டாட்டங்கள் இருக்குது. அதனால் நான் என்ன சொல்கிறேன், பண்டிகை கொண்டாடுவது அப்படிங்கிறது வந்து உறவை மட்டுமல்ல, பணத்தை வைத்து மட்டுமல்ல, நாம் வந்து அடுத்தவங்களுக்கு இல்லாதவர்களுக்கு அந்த பண்டிகை அன்னைக்கு அவங்க கொண்டாட முடியாதவங்களுக்கு, அதாவது நம்ம அவங்கள கொண்டாட வைக்கிறோம் பாருங்கள், அதுதான் உண்மையான தீபாவளி அப்படிங்கிறது. ஏன்னா பாக்யால இன்ப அதிர்ச்சி அப்படின்னு ஒரு பகுதி ஆரம்பிச்சிருந்தேன். அந்த இன்ப அதிர்ச்சியில் என்ன பண்ணனா, இந்த மாதிரி பண்டிகை நேரத்தில், ஏன்னா நான் மெட்ராஸில் வந்து சுற்றிட்டு இருக்கும்போது வீட்டிலேருந்து சொல்லாமல் கொள்ளாமல் ஓடி வந்துட்டேன், சினிமாக்காக ஓடி வந்துட்டேன். இப்போ தீபாவளி அன்னைக்கு வரும்போது, தீபாவளி வரும்போது வீட்டுக்கும் போக முடியாது, வீட்லேயும் எங்கே இருக்கேன்னு தெரியாது, மெட்ராஸில் சுற்றிட்டு இருக்கேன்னு தெரியும், கையில் காசு இல்லை, என்ன பண்ணுறதுன்னு எனக்கு புரியல. பண்டிகை அன்றைக்கும் பட்டினி கிடக்கிறோமா அப்படின்னு மனசுக்கு ஒரு இது. அந்த ஃபீலிங்கில் எங்கள் அண்ணனுக்கு லெட்டர் எழுதுகிறேன், சின்னண்ணனுக்கு. ஏன்னா அவரு தான் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவார், பெரிய அண்ணன்லாம் அடிக்க வந்துடுவார். சின்னண்ணனுக்கு லெட்டர், தீபாவளி வருகிறது, நீங்கள் எல்லாம் புத்தாடை அணிந்து நல்லா பலகாரம் சாப்பிட்டு நல்லபடியாக தீபாவளியை கொண்டாடுங்கள் அன்பு தம்பி பாக்யராஜ் அப்படின்னு சொல்லி எழுதிட்டு கீழே என் அட்ரஸ் மட்டும் எங்கே இருக்கேன்னு மட்டும் போட்டேன். எங்கள் அண்ணன் புரிஞ்சிருச்சு, தீபாவளி அன்னைக்கு நீங்கள் கொண்டாடுங்கன்னு எதுக்கு எழுதுறான், புது துணி கட்டிட்டு பலகாரம் சாப்பிடுன்னு. ஸோ அங்கே அவன் காஞ்சி போய் கிடக்கிறான், அவ்வளோ பட்டினி இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு 200 ரூபா பணம் அனுப்பிச்சு வச்சார். ஸோ அந்த தீபாவளியெல்லாம் வந்து எனக்கு மனசுக்குள்ளே, நம்மளை மாதிரி எத்தனை பேர் இருப்பாங்க, எனக்கு அண்ணன் இருந்தால் அனுப்பிச்சிட்டான், இல்லாதவங்க எத்தனை பேர் இருப்பாங்க. அப்போ பாக்யா புஸ்தகம் ஆரம்பிச்சோன்னே அதில் வந்து சந்தோஷத்தில் பெரிய சந்தோஷமே அடுத்தவங்களை சந்தோஷப்படுத்தி பார்க்குறது தான் அப்படிங்கிற அந்த வாசகத்தை போட்டுட்டு, அதுக்கப்புறம் இன்ப அதிர்ச்சின்னு ஒன்று ஆரம்பித்தேன். அந்த இன்ப அதிர்ச்சி என்ன அப்படின்னா, நாலு பேர்கிட்ட வந்து என்னென்னா, அப்பா நீ உனக்கு கொடுக்குறோன்னு மனசு இருக்கும், ஆனால் உனக்கு கொடுக்குறதுக்கு வந்து கையில் காசு இல்லை, வசதி இருக்காது. ஆனால் இந்த பக்கத்து வீட்டில் பாரு, இங்கே எனக்கு இவங்க கஷ்டப்படுறாங்க, ஆனால் அவங்கள பார்க்கும்போது எனக்கு கஷ்டமாக இருக்குது, செய்யலான்ட்டு இருக்கேன் ஆனால் என்னால் முடியல. அப்படி இருக்கவங்க அட்ரஸ் மட்டும் நீ எழுதி அனுப்ப போதும், கையை காமிச்சுடு,
நாங்கள் அவங்களுக்கு என்ன தேவையோ அப்படி நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னா இது எல்லாருனாலையும் பண்ண முடியும். தீபாவளி அன்னைக்கு என் வீட்டில் ஒன்றுமே இல்லையே, ஒரு பலகாரம் கொடுக்க முடியல, ஒரு பட்டாசு பசங்க வெடிக்க முடியலன்னு ஒரு ஃபேமிலியில் உட்காந்துருக்காங்க. நான் வந்து நைட்டு திடீர்னு அவங்க வீட்டுக்கு முன்னால் ஆட்டோ வந்து நிற்கி, என் வீட்டுக்கு முன்னால் எந்த ஆட்டோ வந்து நிற்க போகுதுன்னு அந்த வீட்டில் இருக்கிறவங்க எல்லாம் திரு திருந்த முடிச்சா ஊர்வசி இறங்கி போச்சு. இந்தாங்கம்மா அப்படின்னு சொல்லி குழந்தைகளுக்கு புது துணி பட்டாசு பலகாரம் நல்லா கொண்டாடுங்க. என்ன ஊர்வசி நம்ம வீட்டுக்கு வந்து கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஷாக். இல்லைம்மா பக்கத்தில் இருக்கிறவங்க எழுதி போட்டாங்க உங்கள் வீட்டில் சிரமமாக இருக்குது, நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுறீங்கன்னு சொல்லி அதனால் அனுப்பிச்சான் அப்படின்னு ஒன்று. அண்ணம்மாவுக்கு எவ்வளோ ஒரு மகிழ்ச்சி எப்படி இருந்திருக்கும், கண் கலங்கிட்டாங்க. ஸோ பண்டிகை அப்படிங்கிறது வந்து கொண்டாட்டம் தான், ஆனால் அது வந்து நம்ம உறவுகளோடு மட்டுமே கொண்டாடுறதா இருக்கக்கூடாது. ஏன்னா பணம் அப்படிங்கிறது வேணும், ஒருத்தன் எவ்வளவு பணம் சேர்த்து வச்சுருக்கான்னு வச்சு அவனை பணக்காரன்னு சொல்ல மாட்டாங்க. எத்தனை பேர்த்துக்கு அவன் உதவி பண்ணிகிட்டு இருக்கான் அவன் தான் கரெக்டான பணக்காரன். ஏன்னா பேராசைக்காரன் வந்து என்றைக்குமே பணக்காரன் ஆகவே முடியாது, ஏன்னா கடைசி வரைக்கும் அவனுக்கு தேவை இன்னும் கொஞ்சம் சேர்த்துவோம் இன்னும் கொஞ்சம் சேர்த்துவோம் இன்னும் கொஞ்சம் சேர்த்துவோன்னு இருக்கும். அதனால் பணத்தை அளவோடு சம்பாதிச்சோம்னா அது நம்மளை பாதுகாக்கும், நமக்கு மன அமைதியை கொடுக்கும், சந்தோஷத்தை கொடுக்கும், நிம்மதியை கொடுக்கும். அளவுக்கு மீறி சம்பாதிச்சா நம்ம அதை பாதுகாக்க வேண்டியிருக்கும், நம்ம நிம்மதியும் கெடுத்துடும் அமைதியும் கெடுத்துடும். ஸோ அதனால் பண்டிகை காலங்களில் கொண்டாட்டம் வந்து உறவுகளோடு இருக்கிறது முக்கியம், ஆனால் அந்த உறவுகள் மட்டுமே இல்லாமல் அடுத்தவங்க எல்லாத்தையும் நம்ம உறவாக நினைக்கணும், எல்லாத்தையும் உறவாக நினச்சி நம்ம இது பண்ணணும். ஏன்னா நம்மளுடைய மதங்கள் எல்லாம் நம்மளை சொல்கிறத தான் சொல்லுது. இப்போ ஒரு நபிகள் நாயகன் சொல்கிற வாசகம் எடுத்துட்டோம்னா, பக்கத்து வீட்டுக்காரன் பசியோடு இருக்கும்போது நீ வயிறார சாப்பிட்டீன்னா இதை விட பாவம் வேறு என்ன இருக்குது, அது பெரும்பாவம் அப்படின்னு சொல்லி சொல்லணும். இதே மாதிரி வந்து இன்னொரு இதில் மதத்தில் எடுத்துக்கிட்டாங்கன்னா அவங்களும் அதே தான் சொல்கிறான், ஏசு நான் உன்னிடம் காட்டும் அன்பை அதே அன்பை நீ மற்றவரிடம் காட்டு அப்படின்னா, கன்னத்தில் அறிஞ்சா மறுகன்னத்தை காட்டு, என்ன அன்பை விட வேறு எதுவுமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி. நம்ம கீதையில் எல்லாத்தையும் தாண்டி போய் நீ எதை கொண்டு வந்தால் இழப்பதற்கு, அதை உன்னோடது எதுவுமே இல்லைடா, நீங்கள் வெறுங்கையோடு தான் வந்த, போகும்போது வெறுங்கையோடு தான் போகிற, அதனால் இருக்கிற வரைக்கும் எல்லாத்துக்கும் கொடுத்து வாழ்கிறா அப்படிங்கிற மாதிரி சொல்லி அதை சந்தோஷப்படுத்தினா. பிபிசியில் வந்து அது பிபிசி எவ்வளோ பெரியது லண்டனில், அவ்வளோ நியூஸ் சேனல் அப்படிங்கிறது உலகம் பூரா தெரிஞ்ச சேனல். அந்த சேனலுக்கு ஒரு நாள் ஒரு லெட்டர் வந்தது, யாருன்னா ஒரு 7 வயசு குழந்தை. அந்த குழந்தை அந்த லெட்டரில் என்ன எழுதியிருக்குன்னா, நீங்கள் வந்து ஒரு கொலம்பஸ் மாதிரி ஒரு பெரிய ஒருத்தர் விஞ்ஞானி, அவர் செத்து போனால் இன்றைக்கி அவர் காலமடைந்தார் அப்படின்னு எழுதுறீங்க. அப்புறம் ஒரு பெரிய போயிட்டு அவர் கவிஞர் செத்து போயிட்டாருன்னு சொன்னோம்னா இன்றைக்கி அவர் செத்து போயிட்டாருன்னு எழுதுறீங்க. இதே மாதிரி இன்னொரு ஆளை வந்து அவர் ரொம்ப பெரிய வள்ளலாக இருந்தவர் அவர் வந்து செத்து போயிட்டான்னு எழுதுறீங்க. ஏன் அவங்க பிறந்த இன்றைக்கே, இன்றைக்கி கொலம்பஸ் பிறந்திருக்காரு, இன்றைக்கி வந்து இவர் பிறந்திருக்காரு, பிறந்த இன்னைக்கு ஏன் நீங்கள் சொல்கிறதில்ல? பிபிசிக்காரனுக்கு தலை சுற்றி போச்சு, என்னடா அவர் குழந்தை இப்படி கேட்டா, கரெக்டு பிறந்தப்போ வந்து யாருக்கு தெரியும். அவங்க அப்புறம் உடனே ஒரு 4 நாள் டைம் கொடுன்னு அப்புறம் எல்லாத்தையும் கூப்பிட்டு விவாதித்தாங்க. விவாதிச்சுட்டு கடைசியில் சொன்னாங்க என்னென்னா, அந்த குழந்தைக்கு வந்து பதில் எழுதினாங்க, அம்மா பிறக்கும்போது அனைவருமே குழந்தைகள் தான், அப்போ யார் கொலம்பஸ் ஆக போகிறான், யார் அறிஞனாக போகிறான், யார் வந்து பெரிய வள்ளலாக போகிறோம் தெரியாது, அவன் வாழ்கிற வாழ்க்கையில் தான் நமக்கு என்னங்கிறது தெரியுது. அதனால தான் டெத்தப்போ தான் அவங்கள நம்ம சொல்கிறோம் இந்த மாதிரிலாம் அவங்க வாழ்ந்தாங்க அப்படின்னு. அதனால் நம்மளும் கூட என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, என்னடானா ஒருத்தர் எப்படா வாழ்ந்தானா அவன் சாவில் போய் பாடுறா அப்படின்மா, எத்தனை பேர் வந்திருக்காங்க அப்படின்னு அவன் சாவை பாருமா. ஸோ பெரிய ஆட்கள் எல்லாருமே அப்படி இருந்தவர்கள்லாம் வந்து மற்றவர்களுக்கு இருப்பதை கொடுத்து இது பண்ணாங்க. ஸோ பண்டிகை அப்படிங்கிறது அந்த உறவு முறை கொண்டாட்டம்ங்கிறது ரொம்ப அத்தியாவசியம். அதே நேரத்தில் வந்து இந்த மாதிரி பணம் இல்லாதவங்களுக்கு நம்ம வந்து உதவி பண்ணி பண்ணுறது அப்படிங்கிறது இருக்கு, அதுதான் ரொம்ப முக்கியம். அதனால் இந்த தீபாவளி பண்டிகையில் தீபாவளியை நாம் கொண்டாடுவது நமக்கு மட்டுமே பண்டிகையாக இல்லாமல், நமக்கு முன்னால் யாராவது ஒருத்தர் இருந்தாங்க கொண்டாட முடியாமல் இருந்தாங்கன்னா, நம்மளால் முடிஞ்சதை கொடுத்தோம்னா அதுதான் உண்மையான பண்டிகை கொண்டாட்டம். அதனால் உறவுகள் என்று பிறந்தவர்கள் தான் உறவுகள் அல்ல, எல்லாரும் நமக்கு உறவு தான். அதனால் நம்ம வாழ்கிற வாழ்க்கை நமக்காக இல்லாமல் அடுத்தவர்களுக்காக இருக்கணும். அந்த மாதிரி தீபாவளி பண்டிகைகளில் எல்லா பண்டிகையும் கொண்டாடணும்னு சொல்லி கேட்டு மீண்டும் ஒரு முறை ரோட்டரி சங்கத்துக்கும் வேந்தட்டிக்கும் அது குறிப்பாக திருவாரூர் ஜனங்களுக்கு தான் என்னுடைய மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கினேன். இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள்.